ذلك يعرف فلا يؤذين ذلك ادنى يعرف فلا يؤذين இது அந்த திருவசனம் தொடர்பான செய்தி. அது நபியே, நீர் உம்முடைய மனைவிமார்களுக்கும் உம்முடைய பெண்மக்களுக்கும் இன்னும் ஏனைய இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்லிவிடுவீராக, அவர்கள் தம்முடைய மேலாடையை தம்முடைய தலைகளில் தொங்கவிட்டுக் கொள்ளட்டும், அவர்கள் மீது மன்னிக்கணும், அவர்கள் மீது தொங்கவிட்டுக் கொள்ளட்டும். அயுதுனீன் அலைஹின்ன மின் ஜலாபி பிஹின் ஜாலிக அதுனா யுஅரஃபுன, இதன் காரணமாக அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவதற்கு இதுவே நெருக்கமானதாகும். கண்ணியமானவர்கள் என்ற மொழிபெயர்ப்பு நான் அடைப்புக்குடி மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கேன், நான் மட்டுமே செய்யல, எல்லாருமே செஞ்சிருக்காங்க, மற்றொரு சோதரும் செஞ்சிருக்காரு. அவருடைய மொழிபெயர்ப்பு நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. அந்த மொழிபெயர்ப்பு பாருங்க, நபியே முஹம்மதே, உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தொங்க விடுமாறு கூறுவேராக, அவர்கள் ஒழுக்கமுள்ள பெண்கள், அடைப்புக்குறி, அவர்கள் ஒழுக்கமுள்ள பெண்கள் என அறியப்படுவதற்கும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது. அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். திருக்குறான் 31:59 மூன் பப்ளிகேஷன். இந்த இதுல சோழர்கள் வந்து செயலாபதியும் இந்த மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க, நாங்க செய்யல இந்த மொழிபெயர்ப்பு. ஏன்னா எல்லா சோழர்களும் இதை செஞ்சிருக்காங்க, அடைப்புக்குரிய மொழிபெயர்ப்பு நான் சொந்தமா போடல, சோழர் செயலாபதி நம்ம செஞ்சிருக்காங்க இந்த மொழிபெயர்ப்பு தொடர்பான செய்தி. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. நம்ம திருவசந்த வாரத்தை சொன்ன பாருங்க, ஜாலிக அலைஹின்ன ஜலாபே பெயின், அலைஹின்ன அப்படிங்கிற ப்ரொபோஷன் வேர்ட் அது, அலைஹின்ன அவர்கள் மீது என்ற ஒரு மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பு சோழர் அவங்க செய்யவே கிடையாது, அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள்ல வந்து அலைஹின்னுங்கிற மொழிபெயர்ப்பு, அவர்கள் மீது என்ற வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு அதுல இல்ல. தங்க எவர்கள் மீது தொங்க விடுறதுங்கிற பிரச்சனையே அங்க பிரச்சனை இருக்கு. அதாவது தலை மீது தொங்க விடுறதா, பெண்கள் மீது தொங்க விடுறதா, அல்லது திரைச்சியில் ஏதாவது கட்டி தொங்க விடுறதா அப்படிங்கிற ஒரு தெளிவே அந்த இடத்துல ஒருபோதும் கிடையாது. இந்த மொழிபெயர்ப்பு வந்து சோழர் செயலாபி செஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்லும் தெளிவா சொல்ல ஆசைப்படுறேன். இது நம்ம வந்து பேச வந்த விஷயம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 5 சோழர்கள் நாங்க ஒருபோதும் பேச வரல. நாங்க பேச வந்த விஷயம் வந்து தௌஹீத் ஜமாத்ங்கிற அமைப்பு தான் பேச வந்திருக்கோம், அதை நம்ம வந்து தெளிவுபடுத்திடுறோம். தௌஹீத் ஜமாத்தினுடைய அமைப்புங்கிற அமைப்பு மக்கள் தான் பேச வந்திருக்கமே தவிர, தனிப்பட்ட முறையில சில சோழர்கள் அவங்க பேர் எனக்கு தெரியாது, ஒருத்தர் ரெண்டு பேர் தெரியும். இவங்களுடைய பேசத்துக்கு இவங்களுடைய வாதம் மட்டும் நாங்க ஒருபோதும் வரல. தௌஹீத் ஜமாத்ங்கிற ஒரு தமிழக அமைப்பு, அந்த அமைப்பு சார்பில் தான் இவங்க எல்லாருமே பேசுறாங்க. அந்த அமைப்பு சம்பந்தப்பட்ட மக்கள் அரங்கத்துல பேசினாலும் சரி, வெளியே பேசினாலும் சரி, அது முக்கியமான அவங்க நிலைப்பாடு தான். அது ஒப்பந்த ரீதியில் சொல்லப்பட்டிருக்க செய்திகள் பத்தி சோழர் வாட்சி காமிச்சா அது உண்மை, அது நம்ம இல்லை ஒருபோதும் இல்லைன்னு சொல்லல. சோழத்தையும் ஒப்பந்தத்தில் இருந்து சோழர் அவங்க இருக்காங்க, அவங்களும் சொன்னாங்க அந்த விஷயத்த உண்மைதான். அது அப்ப நாங்க இந்த விஷயத்தை உடனடியாக வந்து சோழர்கிட்ட கேட்டோம். அப்படின்னா ஜி, நாங்க வந்து முன்னாடி உங்களுடைய புக்குங்களோ பத்திரிகைகளோ அதெல்லாம் எதுவும் காமிக்கூடாதா அப்படின்னு கேட்டோம். உடனே சம்பந்தப்பட்ட சோழர் எங்க சபையில் இல்ல, கலீல் ரசூல் சோழர் அவங்க தெளிவா சொன்னாங்க, இல்ல அதெல்லாம் தாராளமா செய்யலாம், விவாதம்னா அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. விவாதம்னா அதுதான், அது முன்னாடி உள்ள எங்களுடைய அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் செய்யலாம். இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, அதுக்காக வந்து 1986 உள்ளதான் நீங்க காமிக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய இந்த விவாத ஒப்பந்தம் வந்து வீடியோ பதிவுன்னு இருக்கு, சௌராத ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன். அனைவரும் நம்ம இந்த விஷயத்துல வந்து தவறா சொல்றதுக்கு எந்த ஒரு தேவையும் ஒருபோதும் கிடையாது. விஷயம் என்னவென்றால், இது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அமைப்பு, மக்களை வந்து தௌஹீத் ஜமாத்ங்கிற ஒரு அமைப்பு சார்பாக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பேச்சாளர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்காக நாங்கள் விவாதம் செய்யறது ஒருபோதும் வரல கிடையாது. தௌஹீத் ஜமாத்துடைய அமைப்பு என்பதில் வந்து அவங்களுடைய ஆவண ரீதியான செய்திகள், அவங்களுடைய உரைகள், அவர்களுடைய புத்தகங்கள், அவருடைய இணையதளங்கள், அதிகாரப்பூர்வமான, நான் பைரட் சொல்லல, அதிகாரப்பூர்வமான இணையதளங்கள், இதெல்லாம் அந்த விஷயங்கள் அடங்கும். இதெல்லாம் இது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் ஒருபோதும் கிடையாது. இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் 4 சோழர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க, சபையில அது எதை அவர்கள் பேசுகிறார்களோ அது மட்டும்தான் அவர்கள் பொறுப்பு என்பது என்ற வார்த்தை வந்து மற்ற எதையுமே ஒருபோதும் குறிக்காது என்பது சரி ஒரு பிழையான அணுகுமுறை, தப்பான ஒரு நிலைப்பாடு அது. நாங்க அதனால அந்த வார்த்தை வேற கேட்டோம் சோழர்கிட்ட, கிடையாது. அதை வந்து நாங்கள் வந்து ஆதாரமா வைக்கல, ஏன்னா அது நீண்ட காலம் நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா பல காலங்கள் கடந்து போச்சு அந்த விஷயங்கள்லாம். இப்ப அது ஆதாரமா நாங்க எடுத்து சொன்னா நியாயம் கிடையாது, அது உண்மைதான். ஏன்னா அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. மற்றபடி அண்மை காலமா கடைசியில் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது, அண்மை காலமா சொன்னது, எழுத்துப்பூர்வமா உள்ளது, இணையதளங்கள்ல உள்ளது, பத்திரிகையில வந்தது, இதையெல்லாம் எடுத்து சொல்வது என்பதுதான் விவாதம். அது பேர் தான் விவாதம்ங்கிறது. சம்பந்தப்பட்ட சோழர்களுடைய விஷயங்கள் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க யாரும் அவங்க விஷயங்கள் புரியணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்களுடைய பேச்சு உரைகள் தொடர்பான சிக்கல் எனக்கு அவ்வளவா தெரியாது. ஜெயலலாவின் சோழருடைய உரைகள் தான் ஒரு அமைப்புக்கு வந்து அடிப்படை ஆதாரமே அதுதான். அவங்க தான் இயக்கத்தினுடைய ஸ்தாபகர், அவங்க தான் இயக்கத்தினுடைய பிரைன், எல்லாமே அவங்க தான். அதை யாரும் ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. எனவே அவங்களுடைய கருத்தை நம்ம சொல்லும் போது அந்த கருத்து வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது வந்து மன்னிக்கணும், இது தவறான ஒரு பிழையான ஒரு நிலைப்பாட்டை செய்தியை.
எனவே இந்த விஷயத்தை அவங்க மேற்கோள் காட்டும்போது சவுல் என்ன செய்யுங்க எப்படி நிரூபிக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி அவங்க சொல்லல நீங்க அவதூறு சொல்றீங்க அவங்க மேல அதை நீங்க நிரூபிங்க ஆதாரம் கொண்டு வாங்கன்னு சொன்னோம். அல்லது இதான் ரொம்ப முந்தைய காலத்தில் உள்ளது அது கால வரையறால அது ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் சொல்றோம் நம்ம பழைய நாங்க அது வாய்வழியை ஒத்துக்கிட்டோம். 1986-87 உள்ள விஷயங்கள் நாங்க ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அதை சொன்னாலும் நீங்க கொடுத்து சொல்லலாம் இது பழைய விஷயம் பழைய நிலைப்பாடுகள்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே இப்ப எந்த சமீப காலத்துல உள்ளது நம்ம சொன்னது ஆவடி விவகாரம் வந்து 2007 உள்ள விவகாரம். எனவே இது வந்து நாங்க ஒரு சான்றுகளை முன்வைக்கும் போது இந்த விஷயங்களை வந்து சகோதர அந்த செய்தியை சொன்னாருங்கதான் முன்வைக்கிறோம். எனவே வந்து அவங்க இந்த விஷயங்களை நாங்க தொண்டுபுரத்தை வெளியிட்டோம் சௌரியங்களுக்கு மறுப்பு வெளியிட்டாங்க. அப்பறம் நாங்க எழுத்துப்பூர்வமா என்ன செஞ்சு நாங்க வந்து அவங்களை அணுகணும் அவங்க எங்களை அணுகினாங்க நாங்க அவங்களை அணுகணும் பிறகு அந்த ஒப்பந்தம் எல்லாமே ஏற்பாடாச்சு. எனவே வந்து அவங்களுடைய சபைக்கு வெளியே பேசப்படக்கூடிய செய்தி எல்லாம் இங்க பேசப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா இது விவாதத்தினுடைய ஒழுங்குகளில் ஒருபோதும் அடங்காது. விவாதத்தில் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு உண்மைதான். அது நாங்க அப்பவே எழுத்து கேட்டோம் அந்த விஷயத்துல விவாதம் தொடர்பான விஷயத்துல வந்து நாங்க சொல்ல நல்லாவே தெரியும். நாங்க வந்து விவாதம் தொடர்பான விஷயத்துல வந்து நல்லபடியாவது கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதனால விவாதம் ஒழுங்கு தொடர்பான விதிமுறைகள் எல்லாமே வந்து தெரியப்படுத்தினாலும் நாங்க ஒருபோதும் பண்ணல. ஒரு சகோதரத்துவம் அடிப்படையில ஒரு தோழமை அடிப்படையில் நல்லபடியா கொண்டு போகணுங்கிறதுனால அவங்க என்ன விஷயங்கள் சொன்னாங்களோ எங்க விதிமுறைகள் தலைப்பு தவிர இறந்துவிட்டு எங்க விதிமுறைகள் ஒருபோதும் கிடையாது. எனவே அது ஒட்டுமொத்த வாய்வையே நாங்க கேட்டோம் செய்யலாமா சகோதரர் தெரியும் சொன்னாலும் செஞ்சோம். சரி விஷயத்தை வருவோம். இப்ப வந்து இதெல்லாம் வந்து இது மறுத்து பேசினாலும் மூணாவது பத்தி மறுபடியும் உயர்த்த சொல்ல போறது கிடையாது. அதை விட்டுருங்க அந்த விஷயத்த. இப்ப வந்து அந்த திருவசனம் தொடர்பான செய்தி 33rd அத்தியாயம் 51st திருவசனம் தொடர்பான செய்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுல தொங்க விடுதல் தொடர்பான காரியம் தொடர்பான செய்தி அதாவது எனவே அவர்கள் கண்ணியமானவர்களின் அறிய இதன் மூலமாக அறியப்படுவார்கள். இதன் மூலமாக அவர்கள் கண்ணியமானவர்களின் அறியப்பட அதுவே நெருக்கமானது. இந்த மொழிபெயர்ப்பதை எல்லாருமே செஞ்சிருக்காங்க. எல்லாரும் செஞ்சது ஒரு ஆதாரமா நான் சொல்லல. ஜெயலலா பின் சௌரி தான் செஞ்சிருக்காங்க. அதான் மிக முக்கியமான என்னுடைய வாதம். ஜெயலலா பின் சௌரி இந்த மொழிபெயர்ப்பு தான் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த மொழிபெயர்ப்பு தொடர்பான செய்தி அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அனைமா உங்கள்ட்ட உள்ள புராணம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா முன் பப்ளிகேஷனுடைய அண்மைய காலத்தில் உள்ள பதிவு எனக்கு தெரியல. நான் சொல்றது கொஞ்சம் பழைய பதிப்புகள் தான், எங்கள்ட்ட புதிய பதிப்புகள் இல்ல. நான் அதையும் சொல்லிடுறேன் வெளிப்படையேன். அந்த விஷயத்துல இந்த செய்திகள் இருக்கு. இந்த செய்திகள் எல்லாமே எனவே அவங்க செஞ்ச மொழிபெயர்ப்பு தான் சரியானது. இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த திருவசனம் தொடர்பான விஷயத்தை விளக்கி சொல்லுவோம். இந்த திருவசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இதன் மூலமாக அவர்கள் அறியப்பட வேண்டும் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நீங்க செஞ்சீங்கன்னா இது தவறான மொழிபெயர்ப்பு, தவறான ஒரு விஷயத்தை உருவாக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அடையாளம் காண முடியாத மாதிரி இருந்தாங்கன்னு அர்த்தம் அதுல வருது. அதாவது ஜாகலியானுடைய காலத்துல வந்து அன்சாரி பெண்கள் மத்த முஸ்லிமான பெண்கள் எல்லாம் முஸ்லிமான பெண் எல்லாருமே மத்த மக்கள் எல்லாம் அவங்க வந்து முழுக்க முழுக்க முகத்தை எல்லாம் மூடி அடையாளம் தெரியாத மாதிரி அவங்க இருந்தாங்க. புராண வசனம் வந்து என்ன சொல்லுச்சு, நீங்க அந்த மாதிரி முகத்தை மூடாதீங்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு புராணம் சொல்லுச்சு. அதுக்கப்புறமா தான் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற கருத்து அதுல வருது. எனவே இதற்கு முன்னால் அவர்கள் முகத்தை முழுமையாக மூடியிருந்தார்கள். இந்த திருவசனம் வந்த பிறகுதான் தூக்கி தூர போட்டாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் என்ன சொல்ல முடியும்? ஆனா இது வேறு விதமான சான்றுகள் எம்மால் எங்களால் முன்வைக்க முடியும். அவங்க அறியாமை காலத்தில் இந்த செய்திகள் அவங்க எவ்வாறு இருந்தது? ஹிஜாபுடைய சட்டம் அருளப்பட்ட பிறகு சஹாபியா பெண்மணிகள் தன்னுடைய கீழாளுடைய ஓரப்பகுதியை எல்லாம் செஞ்சாங்க. அவங்க கிழிச்சு அவங்க வாசம் பிஹார் அதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். மொழிபெயர்ப்புல உங்களுக்கு சாட்சியம் இருக்கலாம். ஆக மொத்தம் அதுக்கப்புறமா தான் உடலுடைய வேனை பகுதி அவங்க மூட ஆரம்பிச்சாங்க. முந்தைய காலகட்டங்களில் இப்னு ரஹிமுல்லா அவர்கள் புகாரினுடைய மேற்கோள் மூலமாக சொல்லக்கூடிய செய்தியில வந்து இப்னு ரஹிமுல்லாவுடைய செய்தி எதுக்கு மாட்டாங்க என்ன ஒரு கூடுதலா தகவல் சொல்றோம். விஷயம் தனி செய்தி விஷயம் என்னவென்றால் முன்னாடி அவங்க பின்பக்கத்துல வந்து உடம்பு வந்து புள்ள முழுமையா மூடி இருந்தாங்க. முன்னாடி எல்லாம் தொடர்ந்த மாதிரி நிலையில உயர்த்தாடு இருந்தாங்க. அது ஒழுங்கான முறையில் மூடல. எனவேதான் குரானுடைய திருவசனம் சிறுத்தினுடைய திருவசனம் ஒரு எப்படி அழகா குமரிகள் கனிமிக் அல்லாவுடைய திருவாக்கு சிறுத்தினுடைய திருவசனம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சு பகுதிகளை தெளிவாக மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திருவசனம் அதெல்லாம் அருளப்பட்டுச்சு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா அவங்க முன்னாடி உள்ள சரியா தன்னுடைய நெஞ்சு பகுதியில் போன்ற விஷயத்தை சரியான முறையில் மறைக்கல. எனவே இந்த சட்டம் அருளப்பட்ட பிறகு அவர்கள் வந்து முழுமையாக மூட ஆரம்பிச்சாங்க. எனவே அதற்கு முன்னால் என்ற திருவசனத்துக்கு ஒருக்கால் இதன் மூலமாக அவர்கள் அறியப்பட வேண்டும் அப்படின்ற மொழிபெயர்ப்பு செய்தோமே ஆனால் முன்னால் அவர்கள் முழுக்க முழுக்க முடியிருந்தாங்க. அடையாளம் வெளியே தெரிஞ்சாகணும். எனவே அதை தூக்கி தூர போட்டுருங்க. இனிமே தெரிஞ்சாகணுங்க அந்த சட்டம் சொல்வதாக வாதாடுறேன். இது சரியான ஒரு தவறு, ஒரு தவறான ஒரு வாதம். அன்றைய காலமாக சொல்லப்பட்ட புதுமையான ஒரு வாதம் அந்த வாதம். அந்த புதுமையான வாதமாக இருந்த போதிலும் அதற்கான சான்றுகள் அவங்க சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஏற்றுக்கும். சான்றுகள் இல்லாத பட்சத்தில் ஏற்புடைய செய்திகள் ஒருபோதும் கிடையாது என்பதை நாம் சொல்லி வைக்கிறோம். சஃபாவுல் கதையின் தொடர்பான ஹதீஸ் தொடர்பான விமர்சனம் சௌர் அவங்க வச்சாங்க. அதை சில நம்ம ஒன்றும் பார்க்கலாது, முழுமையை பார்ப்போம் செய்திகள். அது ரெண்டு ஹதீஸில் எடுத்து வச்சோம் நம்ம. ஒன்னு முஸ்தத் அபயாரானுடைய ஹதீஸ் ஒன்று எடுத்து வச்சோம். அதே போல முஸ்தத் அப்துல்ரசாக்னுடைய அறிவிப்பு நினைக்கிறேன். அந்த ரெண்டு அறிவிப்புகள் நம்ம எடுத்து வச்ச அந்த செய்திகள் அது தொடர்பாக நிமிஷம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதே போல சௌரல் இன்னொரு செய்திகள் வந்து இன்னொரு திருவசனம் தொடர்பான வஹபா தொடர்பான செய்தி அவங்க சொன்னாங்க. மன்னிக்கணும், வஹபா தொடர்பான செய்தியை பொறுத்த மட்டும் இல்லவங்க சுரத்து
அர்தாபடி திருவசனம்னானது. அந்த திருவசனத்தில் வந்து முகமதுக்கு தொடர்பான எந்த சுவிசேஷமும் ஒரு பொதும் சொல்லப்படலை. அவர்களின் அழகு உங்களை எவ்வளவுதான் கவர்ந்த போதிலும் என்ற ஒரு திருவசனம் சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி நக்சல்லாசம் திருமணம் படிப்பதற்கான வாய்ப்பே ஒருபோதும் கிடையாது அப்படிங்கிற வார்த்தை சொன்னா உண்மையான செய்தி. அதெல்லாம் ஒருபோதும் வருதுக்காக நாங்க இதே ஒருபோதும் வந்து விளந்தா வரலாம் பேசல. அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது வந்து விவாத ஒப்பந்தத்தை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். விவாத ஒப்பந்தத்துல இருக்கு உண்மைதான், ஆனா வந்து பேசுறப்ப அந்த மாதிரி பேசுனீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லி கலீல் ரசூல் சகோதரர் அவர்கள் வந்து இந்த மாதிரி கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவாதத்துல 1000 விஷயம் பேசுவோம், அது என்ன வந்து பேசி பைனல் பண்ணப்படுதோ அதுதான் எழுத்துல கொண்டு வருவோம் அப்படின்னும் பொழுது முதல்ல வந்து நீங்க ஒரு தலைப்பு மட்டும்தான் பேசுவோம், வேற தலைப்பே நாங்க பேச மாட்டோம். நீங்க இல்லங்க, நீங்க சலபுக்குள்ளையில இருக்கிறதா இருந்தா சூனியம் குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தி எல்லாத்தையும் பேசணும்னு சொல்லி உங்களை வந்து நிர்பந்தப்படுத்தி அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு நீங்க எல்லாத்தையும் கையெழுத்து போட்டீங்க இந்த கூடுதல் தலைப்புகள் எல்லாம் அப்படின்னு பொழுது நாங்க வந்து முதல்ல ஒரு தலைப்பு தானே பேசணும்னோ, 4 தலைப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல முடியுமா? 4 தலைப்பு வந்து ஒத்துக்கிட்டு பைனல் பண்ணி கையெழுத்து போட்டீங்களா இல்லையா, அதுதான் விஷயம். இதுல வந்து விவாத அடிப்படை என்ற பிரிவுல தெளிவா இருக்கு, ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள். இவ்வளவு தெளிவா எழுதி நீ தானே கையெழுத்து போட்டீங்க. அப்ப ஜமாலி சொல்ற மாதிரி சொல்லிருங்க, லாட்டி தேகத்துல ஜமாலி இப்படிதான் சொன்னாரு, எங்களை ஏமாற்றி எழுதி வாங்கி விட்டார்கள், நாங்கள் ஏமாந்து போய் கையெழுத்து போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் புலம்புனாரு. அந்த மாதிரி வந்து எஸ்கேப் ஆக வேணாம், என்ன இருக்கோ ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டதுதான் பைனல். அதுக்கு முன்னாடி 1000 விஷயம் பேசியிருப்போம், அது வந்து தேவையில்லாது அப்படின்றத இங்க பதிவு பண்ணோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம வந்து முகத்தை பெண்கள் மறைக்க கூடாது, இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்கு நாம் ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்க ஜில்பாபை அவர்கள் நீலங்கியை பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும், தாலிக்க அதுனா யுஃபன, அவர்கள் அறியப்படுவதற்கு அதான் என்னது ரொம்ப நெருக்கமானது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அறியப்படுவது என்று சொன்னால் முகத்தை பார்த்தா தான் செய்ய முடியும், அறிய முடியும். இதற்கு எதிர்த்தரப்பு அறிஞர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்ப அறியாமை காலத்துல எல்லாரும் மூடிக்கிட்டா இருந்தாங்க, மூடிக்கிட்டு இருந்த மாதிரியும் அல்லாஹ் துறக்க சொன்ன மாதிரியும் இப்படி நீங்க பேசுறீங்களாங்கிறாங்க. பொதுவாக பல விஷய சில விஷயங்களுக்கு எதிர்மறை எடுக்க கூடாது. அல்லாஹ் வந்து அவர்கள் அறியப்படுவதற்கு நெருக்கமாகுதுன்னு சொன்னா அதுதான் சட்டம். இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா துக்ரிஹு ஃபதயாத்திகும் அதல் பிஹா இன் அரதுன தஹஸ்ஸுனன், உங்களுடைய அடிமை பெண்கள் அவன் கற்பொழுக்கத்தை விரும்பினால் விபச்சாரத்திற்கு நிர்பந்திக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எதிர்மறை எடுப்பீங்களா? அப்ப கற்பொழுக்கத்தை விரும்பாட்டா போய் விபச்சாரம் பண்ணு சொல்லாமா? அல்லாஹ் என்ன மேட்டர் சொல்லி காட்டுறான், அவங்க ஜில்பா பணிந்தால்தான் அறியப்படுவார்கள். நான் நிறைய சான்று எடுத்து வைக்கிறோம், நபிகள் நாயகம் காலத்துல வந்து சஹாபி பெண்கள் முகத்தை மறைக்காத காரணத்தால் அறியப்பட்டார்கள். யாரும் நினைச்சல சஹாபி பெண்கள் முகத்தை மறைக்கவில்லை. அடுத்து நாம கேட்கிறோம், முகத்தை மறை பிஜே மொழிபெயர்த்திருக்காராம், ஒழுக்கமானவர்கள் பிராக்கெட்ல போட்டிருக்காங்களாம், சரிதான். அப்ப முகத்தை மறைச்சா வந்து எப்படி ஒழுக்கமான கண்டுபிடிக்க முடியும்? ஒழுக்கமானவர் என்று அறியப்படுவதற்கான பிஜே மொழிபெயர்த்திருக்காரு அப்படிங்க சொல்றீங்க, சரிதானே? ஒழுக்க முகத்தை மறைச்சா ஒழுக்கமான எப்படி கண்டுபிடிக்க முடியும்? புவனேஸ்வரி அவ வந்து கோர்ட்டுக்கு வரும்போது எப்படி வந்தா? புவனேஸ்வரி மூஞ்சியை மறைச்சுக்கிட்டு வந்தா அப்ப வந்து ஒழுக்கமானவன் சொல்ல முடியுமா? அப்ப இதுமே ஒழுக்கமானவர் என்று அறியப்படுவதை எதை வைத்துதான்? முகத்தை வந்து அவங்க திறந்து வைப்பதை கொண்டுதான். நபிகள் நாயகம் காலத்துல வந்து சஹாபி பெண்கள் அப்படித்தான் செய்திருக்கின்றார்கள், இருந்திருக்கின்றார்கள். இதான் மனுஷன் இந்த இடத்துல ஒரு தகவலாக பதிவு செய்து கொள்கின்றோம். அடுத்த நபிகள் நாயகம் காலத்தை சொல்லி காட்டணும். நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து உலவு அழைச்சபுக்கு ஹுசுனு குன்ன, வேறு பெண்களுடைய அழகு உண்மை கவர்ந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த மனைவிமார்களை வந்து தலாக்கு விட்டு விட்டு வேறு பெண்களை கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வேறு பெண்கள் என்பது அவங்க அழகு கவர்ந்தாலும் என்பது முகத்தை பார்த்தா தான் செய்யும், அழகு கவரும். அப்புல் ஆலமி சொன்னப்ப நமக்கு என்ன மனசுல செஞ்சிடும்? அப்புல் ஆலமி சொல்லிட்டான், நபி அந்த பெண்களுடைய அழகு உண்மை கவர்ந்தாலும் நீங்க வேறு பெண்ணை கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லி. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல வந்து சஹாபி பெண்கள் முகத்தை திறந்திருந்திருக்காங்க. அப்ப 2 ஆண்டுகளும் முடிஞ்சு போச்சு. நாங்க வந்து பிஜேபியுடைய அந்த வாதத்துக்கு பாத்துட்டு வந்தோம், இந்த வாதத்துக்கு பாத்துட்டு வந்தோம், விவாதம் என்று சொன்னால் என்ன வாதம் வைக்கப்பட்டாலும் பதில் சொல்ல தயாராக வர வேண்டும். அப்ப அடுத்து சகோதரர் அப்பாஸ் அவர்கள் இந்த வாதங்களை வைப்பாரு. அதாவது சகோதரர் அவர்கள் பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள் மட்டும் பிரத்யேகமான சட்டம் என்று அவர் சொல்லவில்லை, வீடியோ பாருங்கிறாங்க. அவர் சொன்னாரா இல்லையா என்பது இங்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும், இதை வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ எடுக்கப்பட்ட பிறகு அவர் சொன்ன கிளிப்பை எடுத்தும் நம்ம என்ன செய்வோம், போட்டு அதை நம்ம சுட்டி காட்டுவோம், அதை நம்ம சொல்லிக்கிறோம். சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து முகத்தை மூண்டாங்க,
ஹிஜாபுடைய வசனம் இறங்கியதுனாலதான் அவங்க முகத்தை மூண்டாங்க என்று ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க சொன்னதை மறுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம அதுக்குரிய பதில நம்ம சொல்லுவோம். ஹிஜாபுடைய வசனங்கிறாங்கல்ல, ஹிஜாபை பத்தி நீங்க விளங்கிக்கிறோம். நம்ம நடைமுறையில எல்லா பெண்களும் மறைக்கக்கூடிய ஆடைக்கு ஹிஜாப் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஹிஜாப் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரிய பிரத்யேகமான சட்டத்துக்கு பேர் தான் ஹிஜாப் என்பது. மற்ற பெண்களுக்கும் அவங்களும் என்ன செய்யணும், உடம்ப மறைக்கணும், அதுக்கு ஹிஜாப் என்று சொல்லக்கூடாது. அதுக்கு ஜில்பாபு, ஹுமுரு என்று அல்லாஹ் வேற வேற வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். ஹிஜாப் என்றாலே திரை. திரைக்கு பின்னால் இருந்து இவங்க நிற்பாங்க, மனைவிமார்கள் இருப்பார்கள், இந்த பக்கம் ஆண்கள் இருப்பார்கள், இந்த ஆண்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், நபியின் மனைவிமார்களை இவர்கள் பார்க்க மாட்டார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக மறைப்பதற்கு பேர் தான் ஹிஜாப். இந்த சட்டம் நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும் உரியது, மற்ற பெண்களுக்கு ஹிஜாப் கிடையாது. அது ஜலாபீபு, ஹுமுரு, வேற வகையான அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். இப்ப ஹிஜாபுடைய வசனம் அப்படின்னு சொல்லி அதை எல்லா பெண்களுக்கும் அருளப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஹிஜாபுடைய வசனம் என்ன? அஹ்சாபுடைய வசனம், அஹ்சாபுடைய வசனம் சொன்னாங்க. அந்த அஹ்சாபுடைய வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது எல்லா பெண்களுக்கும் அல்லாஹ் போடக்கூடிய சட்டமா? அது மூமினான பெண்களே, ஈமான் கொண்ட பெண்களே அப்படி அல்லாஹ் கூப்பிடுறானா? யார் அழைச்சு அல்லாஹ் சட்டம் போடுறான் பாருங்க. அஹ்சாப்ல அல்லாஹ் கொடுக்குற 53வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்குலு புயூத்தன் நபி, நீங்கள் நபியுடைய வீட்டுக்குள் வரக்கூடாது, வீடுகளுக்குள் நீங்கள் வர நுழையக்கூடாது, உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டாலே தவிர. அப்ப திரைக்கு அப்பால் இருந்து நீங்கள் அவர்களிடத்தில் பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அவர்கள் யார்? எல்லா ஈமான் கொண்டவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களா? உயிர்த்த நபி, நபியுடைய வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள், நபியின் வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் என்று அல்லாஹ் ரபுல் வசனத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த சட்டம் எல்லாத்துக்குரியது இல்லப்பா. எல்லா பேருடைய வீட்டுக்கு போகும்போது நீங்க கடைபிடிக்க கூடிய ஒரு விஷயம் இல்ல. நபியுடைய வீட்டுக்கு போகும்போது நீங்கள் ஹிஜாப பேணணும், ஏன்னா நபியின் மனைவிமார்களுக்கு ஹிஜாபுடைய சட்டம் இருக்கு, எல்லா பெண்களுக்கும் இல்லை என்று அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக ஆரம்பித்து தான் இந்த சட்டத்தை சொல்றான். ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து பொருளை கேளுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தொடர்ந்து சொல்றான் பாருங்க, ஒமா கானலக்கும் அன் தூது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நோவினைப்படுத்துவது உங்களுக்கு தகுதி இல்லை, அது உங்களுக்கு தகுதி இல்லை. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, அவருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு அவர்களுடைய மனைவியை நீங்கள் திருமணம் செய்வதும் உங்களுக்கு ஹலால் இல்லை. யாருக்குரிய சட்டம்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்க மனைவியை திருமணம் செய்யக்கூடாது, இது எல்லா பேருக்குரிய சட்டமா? ஒரு ஆளுடைய ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார், அவருடைய மனைவியை இன்னொரு ஆள் கல்யாணம் முடிக்க கூடாதா? அப்ப முன்னாடியும் அல்லாஹ் சொல்லுகிறான், பின்னாடியும் சொல்லுகிறான். இங்கே சொல்லப்படுகின்ற சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மட்டும் உரிய சட்டம் என்று அந்த வசனம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. வசனமே போதும், வேற ஆதாரம் தேவையில்லை. ஆனாலும் இந்த வசனம் எப்ப இறங்குது? ஜெயினபு ரலியல்லாஹுடைய திருமணத்தின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு மக்களை கூப்பிடுறாங்க, மக்கள் கிளம்பி போகாம சாப்பிட்டுட்டு உட்காந்து வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். இந்த சபபு நுசூலை, வசனம் இறங்கியதற்கான காரணத்தை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடும் போது முஸ்லிம்ல 2572வது செய்தியில அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட வசனத்தை அல்லாஹ் அருளி வஹுஜிமுன நிசாவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு ஹிஜாப் இடப்பட்டது. எல்லா பெண்களுக்கு இடப்படல, மூமினான எல்லா பெண்களுக்கு இடப்படல. இந்த வசனம் இறங்கி அல்லாஹ் இந்த சட்டத்தை யாருக்கு போட்டா? நிசாவுன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு இந்த ஹிஜாபுடைய சட்டம் இடப்பட்டது. இவ்வளவு தெளிவாக சபபு நுசூலும் தெளிவாக்குதே இல்லையா? அப்புறம் பாருங்க, புகாரியில 147வது ஹதீஸ், 4483வது செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இந்த செய்திக்கு ரெண்டு சபபு நுசூல் இருக்கு. ஒன்னு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விஷயம், இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வின் தூதரே, உஹுஜூப் நிசாக, உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபை போட சொல்லுங்கள். எல்லா பெண்களும் மறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க, ஜில்பாப போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஹிமால போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாப் வேணும். மற்ற பெண்கள் மாதிரி ஹிமார் ஜில்பாப் பத்தாது, அதுவும் வேணும், அதை விட கூடுதலா ஹிஜாப் வேண்டும், அது உங்கள் மனைவிமார்களுக்கு போட சொல்லுங்கள் என்று உமர் அலியல்லாஹு அன்ஹு சொல்லணும். எல்லா மூமினான பெண்களுக்கு போட சொல்லுங்க சொல்ல வேண்டியதானே? அது மாதிரி சில அறிவிப்புகள் வருது பாருங்க, அவங்க மனைவி சொல்ல மாட்டாங்களா? முதல் உமர் அலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்தெல்லாம் ரோசப்படுவாங்க,
கோபப்படுவாங்க. என் மனைவிக்கு சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லாம உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபை பேண சொல்லுங்கள் என்று அவர் சொல்கிறார். அது மாதிரி அல்லாஹ்வின் தூதரை உங்களிடத்துல எதுகுலு அலைக்கல் பர்ருவல் ஃபாஜிர், நல்லவர் கெட்டவர்கள் வருகிறார்கள், பலவு அமர்த்த உம்மஹாத்தில் மூமினீன பில் ஹிஜாப், மூமின்களுடைய தாயார்களாக இருக்கக்கூடிய உங்களின் மனைவிமார்களுக்கு நீங்கள் ஹிஜாபை சொன்னால் என்ன, ஹிஜாபை கடைபிடிக்குமாறு சொன்னால் என்ன என்று இவ்வளவு தெளிவாக உமர் அலி அவர்கள் இந்த ஹிஜாபுடைய சட்டம் மதி மனைவிமார்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டியது என்று ரசூலுல்லாஹ் கோரிக்கை வைக்கிறாங்க. அது வெறும் கோரிக்கை மட்டும் இல்ல, அல்லாஹ்வும் அங்கீகரிச்சுட்டான். என உமர் அலி அவங்க சொல்றாங்க, வாஃபகனி ரப்பி ஃபி ஸலாஸ், மூணு விஷயத்துல அல்லாஹ் என்னோட ஒத்து போனா, அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபு போடணும், மற்ற பெண்களுக்கு இல்ல, நபியின் மனைவிமார்கள் பிரத்யேகமா ஹிஜாப கடைபிடிக்கணும் என்று நான் சொன்னேனே, அதையும் அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். அப்ப இவ்வளவு தெளிவா இருக்குதா இல்லையா? அது மாதிரி இன்னொரு ஆதாரத்தை பாருங்க, நபியின் மனைவிக்கு மட்டும் உரியதுங்கிறதுக்கு புகாரில 4213 செய்தி, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்து கொடுக்கிறாங்க, அவங்களை இணைத்துக் கொண்டதற்காக. அப்ப சஹாபாக்கள் பேசிக் கொண்டு கொள்கிறார்கள், இன்ன ஹஜபஹா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜாபை போட்டால் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை எடுத்துக்கிடுவோம், ஹிஜாபை போடவில்லை என்று சொன்னால் அவங்க வந்து முன்னாடி அடிமையா இருந்த மாதிரி அடிமையா இருப்பாங்க. அப்ப ஹிஜாப் என்று என்பதை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல ஹிஜாப் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்குரிய அடையாளம், ஹிஜாப் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்குரிய அடையாளம், ஹிஜாப் இல்லை என்றால் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இல்லை என்று ஒரு அடையாளமாக அவங்க புரிகிற அளவுக்கு ஹிஜாப் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு மட்டும் உரிய சட்டம் என்பது விளங்குதா இல்லையா? அது மாதிரி ஹுசுரு உன்னவுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, ஹுசுரு உன்ன எவ்வளவு தெளிவா இருக்குது, கடைசியா இறங்கின வசனம் அதுல அல்லாஹ் சொல்றான், இவ்வளவுதான் உனக்கு மனைவி, இதற்கு பிறகு மற்ற பெண்களுடைய அழகு உமக்கு கவர்ந்தாலும் அவங்க நீ மனமுடிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போடுறான். அழகு எப்ப கவரும், எல்லா பெண்களும் மொத்தமா மூடி இருந்தா அல்ல அப்படி சொல்லுவான், முதோ முகமெல்லாம் திறந்து அழகு தெரியக்கூடிய வகையில இருந்தாதான் அவங்களுடைய அழகு உங்களுக்கு கவர்ந்தாலும் நீங்க திருமணம் முடிக்க கூடாது என்று சட்டம் போட முடியும் சொன்னோம். அதுக்கு நீங்க ஒழுங்கான பதில் நீங்க சொன்னீங்களா, சொல்லவில்லை. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கண்ணியமானவர்கள் பீஜை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க, உன் ஒழுக்கமானவர்கள் என்று அறியப்படுவதற்கு அப்படின்ட்டாங்க. உண்மைதான், ஒழுக்கமானவர்கள் என்றும் அறியப்பட வேண்டும், அதுவும் அறியப்பட வேண்டும், அவர்கள் யார் என்பதும் அறியப்பட வேண்டும், ரெண்டும் இருக்கிறது. அதாவது இந்த அமர்வுக்கு முந்தைய அமர்வுல கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா, விவாத ஒப்பந்தத்தை படிங்க, நாங்க படிச்சுட்டு தான் சொல்றோம், இங்க வந்த சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, அதுக்கு தான் சஃபாவுல் ஹதீன எடுத்து வச்சோம், அதுக்கு நீங்க மறுப்பு வச்சீங்க, நாங்க பதில் சொன்னோம், மறுபடியும் படிங்க அப்படின்னு சொன்னா அது முரண்பாடு இல்லையா? அதே மாதிரி அவங்க ஒரு வசனத்தை வச்சாங்க, ஐயோ அதுக்கும் வந்து நீங்க சொல்லப்பட்ட விஷயத்துக்கு நாங்க பொறுப்பெடுத்து பதில் கொடுத்தோம், மறுபடியும் வாழ ஒப்பந்தத்தை படிங்க, வாழ ஒப்பந்தத்தை படிங்கன்னா அப்போ சொல்வது சொல்லக்கூடிய செய்திகளுக்கு நீங்களே முரண்பட்டு பேசக்கூடாது, ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தான் முதல்ல படிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஹிஜாப்னு பேச வந்துட்டோம், உங்களுடைய பேனர் நீங்க போட்டிருக்கீங்க, பெண்கள் கை கால் முகம் அப்படின்னு மறைக்கிறது வந்து மார்க்க சட்டம் இல்லை அப்படின்றீங்க. அப்ப ஹிஜாப்னா என்ன, குர்ஆனுக்கு பல ஹிஜாபுகள் சொல்லப்பட்டிருக்குன்றீங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு பேசுறீங்க. ஹிஜாப்னா என்னன்ற நிலைப்பாட்டை போட்டு வச்சுட்டு கடலுக்கு ஹிஜாப் சொல்லப்பட்டிருக்கு, கபருக்கு ஹிஜாப் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நாங்க பேச வந்த தலைப்பு என்ன, பெண்கள் முகம் மறைத்தல் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற ஹிஜாப் தான் நாங்க பேசுறோம், என்ன ஹிஜாப்னு மறுபடியும் கேக்குறீங்க. அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, ரீவைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அதே மாதிரி பிரத்யேகமாக சொல்லப்பட்ட விஷயத்துக்கு தெளிவா சொன்னோம், தெளிவா சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் சொன்ன செய்தியை நம்ம சொன்னோம், நீங்க திருப்பி போட்டு பாத்துக்கங்கன்றீங்க, தாராளமா நாங்க போட்டு பாத்துக்கிறோம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சொன்ன விஷயத்த சொல்லிட்டு இவர் இன்னாரு பிரத்யேகமான ஒரு செய்தியா சொல்றாரு, அது அப்படி இல்ல. அவர் வந்து அந்த இடத்துல இன்னொரு வாதத்தையும் வச்சாங்க, சாதாரணமாக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வெளியே வந்துட்டாங்க, சாதாரணமாக வர துவங்கி விட்டாருன்றாங்க. அந்த வாதத்துக்கு இது வரைக்கும் பதில் வைக்கல, சாதாரணமாக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க ஒத்து இருக்கீங்க பாருங்க, நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு பிரத்யேகமான சட்டம் அப்படின்னு சொல்லி ஒத்துருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு முரண்பாடா இல்லையா? அப்போ பிரத்யேகமான ஒரு சொல்லப்பட்ட சட்டம் நீங்க சொல்றீங்க, அந்த விஷயத்தை எடுத்து வச்சா நீங்க ரெண்டு கருத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, எங்களை சுட்டி காட்டுறீங்க, இது ஒரு சரியான நியாயமான ஒரு நிலையே கிடையாது. அதே மாதிரி நீங்க முரண்பட்ட அந்த நிலையை வந்து என்ன பண்ணணும், பிஜே அவர்கள் சொன்ன விஷயத்த சாதாரணமாக வெளியே வர துவங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த செய்திக்கு நீங்க பதில் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஒரு கால நபிமார்களுடைய மனைவிமார்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மாற்று கருத்தை மாற்று ஒரு வழிமுறையை கொண்டு வர மாட்டாங்க, அதை விளங்கிக்கணும்.
அதே மாதிரி விவாதத்தினுடைய முன் சென்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு அந்தவருடைய நிலை வந்து ஹலீல் ரசூல் அவர்களுக்கு முன்னாடி நாங்க பேசணும் அப்படின்றத நம்ம சகோதரர் சொல்லி காட்டும் பொழுது எண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்க. சரி, எந்த வச்சுதான் நாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய விஷயங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்று பதில் சொல்றது எந்த வச்சுதான் இருந்தாலும் சற்று நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டுல சில இடங்கள்ல தடுமாற்றங்கள் இருக்கு, அதை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த தடுமாற்றங்களை நீங்க சரிபடுத்திக்கோங்க. அதே மாதிரி சகாபிய சகாபாக்கள் வந்து இந்த கருத்தை இப்படிதான் அணுகுனாங்க அப்படின்றீங்க, உங்களுடைய நிலைப்பாடு அப்படி இல்லையே. குரானையும் விவாதத்தினுடைய ஒப்பந்தத்தை பாருங்க, திருக்குறான் விவாத அடிப்படை, அடிப்படையான விஷயம் தேசிக்கு இவங்களுடைய கொள்கை என்ன வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். ஏன் சகாபாக்களுடைய கருத்தை சொல்றீங்க, உங்களுடைய நிலைப்பாடே இல்லையே அது. சகாபாக்கள் இப்படி சகாபாக்கள் எப்படி வேண்டுமானாலும் விளங்கட்டும், அதை நாங்க சொல்லிக்கிறோம். சஹாபாக்கள் இந்த வசனத்தையும் ஹதீஸையும் எப்படி அணுகினார்கள் என்கின்ற சம்பவத்தை நாங்க எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா தாராளமா ஏத்துக்கிறோம். ஏன்னா அந்த நிலைப்பாட்டில் நாங்க இருக்கோம். அடுத்தடுத்த தலைப்புகள்ல சஹாபாக்களுடைய விவகாரங்களும் மார்க்கத்தினுடைய ஆதாரம் என்ற ஒரு தலைப்புல நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நீங்க அதற்கு மாற்றமா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. சஹாபாக்களுடைய கருத்து, சஹாபாக்களுடைய நிலை, அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில அது மார்க்கத்தினுடைய ஆதாரம் இல்லைன்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு திருக்குறானும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளும் தான் எங்களுடைய ஒப்பந்தம் போட்டுட்டு மறுபடியும் சஹாபாக்களுடைய ஆதாரத்தை எடுத்து காட்டுறீங்க. அப்ப அந்த ஒரு நிலையில நீங்க ஒரு நிலைக்கு வாங்க. அதே மாதிரி அழகுக்கு ஒரு வர்ணனை தராங்க. நபிசுலாசலம் அவர்கள் வந்து பார்த்து முகத்தை பார்த்தாதானே வந்து அவங்களுக்கு வந்து கவரும். அப்ப அப்பதான் அந்த விஷயம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றீங்க. முகத்தை பார்த்தால்தான் கவருமா எங்களுடைய நிலை? நாங்க கேட்கிறோம், உங்க இடத்துல கேள்வியா வைக்கிறோம். முகத்தை பார்த்தா மட்டும் தான் கவருமா அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல பெண்களுடைய அங்கங்களும் உடலும் கவர்ச்சிக்குரியதா? இதை நீங்க விளக்கணும். ஏன்னா முகத்தை பார்த்தாதான், முகத்தை பார்த்தா முகத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. பெண்களை பொதுவா பெண்களை பார்த்தால் கவருமா, பெண்களின்னு அல்லாஹ் சொல்றானா, இல்ல பெண்களுடைய முகத்தைன்னு அல்லாஹ் சொல்றானா? நரிசுலாசனத்தில் அப்படித்தான் நரிசுலாசனம் அவர்களுக்கு கவரப்பட்டதா? அதை நீங்க என்ன பண்ணணும், தெளிவா ஒரு விஷயத்த விளக்கணும். அதே மாதிரி சகாபாக்களுடைய விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க வந்து சொல்லணும். அதே மாதிரி விதவை பெண்ணுடைய விஷயத்தை சொல்லணும். அதாவது அதாவது சௌரவங்க வந்து திருவசம் தொடர்பாக வஹபா தொடர்பான திருவசம் தொடர்பாக சொன்னாங்க. அது திருவசம் தொடர்பான விஷயத்துல வந்து நம்ம ஒரு விவாதம் ஒன்று எடுத்து வைக்கிறோம். வலவாஜபக ஹஸ்னுங்கிற அந்த திருவசம் தொடர்பான செய்தி ஒரே விஷயம். அந்த திருவசனம் தொடர்பாக வந்து சௌரல் அவங்க சொல்லும் போது இந்த உலவு அஜபக ஹஸ்னஹும் அவர்களின் அழகு உண்மை எவ்வளவு கவர்ந்த போதிலும் என்ற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. சோ அது அவருடைய திருவசனம். நபிசல்லாசனவங்களுக்கு திருமணம் தொடர்பான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறமா அவங்க நபிசல்லாசனம் வந்து பெண்கள் அவர்களை கவர்ந்தாலும் திருமணம் முடியக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. நபிசல்லாசனவர்களுக்கு இடப்பட்ட சில கட்டளை தொடர்பான விஷயத்துல வந்து அந்த செய்திகளை அவங்க ஒருபோதும் செய்யவே மாட்டாங்க. செய்யாம இருக்கும் நிலையில் அவர்களுக்கு அந்த கட்டளையெல்லாம் கூட பிறக்கப்பட்டிருக்கும். சில தடை உத்தரவு தொடர்பான செய்திகள், சில எச்சரிக்கை தொடர்பான காரியங்கள் நபிசல்லாசம் அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கும். அதை நபிசல்லாசம் அவர்கள் ஒருபோதும் செய்ததும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதசல்லாசம் கண்ணியத்தினுடைய அடிப்படையில் அவ்வாறு அவங்க ஒருபோதும் செய்யவும் மாட்டாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு அந்த எச்சரிக்கை விடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நடை அப்படிப்பட்ட திருவசனங்கள் குரானில் ஏராளமா காண முடியும். நீங்க குறிப்பாக குரானுடைய திருவசனத்தில் கவனிச்சுப்பாங்க. ஆலிமுல்லாஹ்வுடைய திருவசனம் 2561 தொடர்பான செய்தி, ஒமா காலி நபியின யகுல் ஒமை யகுல் யக்தி பிமா வல்ல யவ்மல் கியாமா ஒரு நபிக்கு மோசடி செய்வது என்பது அகமானதல்ல. ஒரு நபிக்கு மோசடி செய்வது என்பது அகமானதல்ல. எவரொருவர் மோசடி செய்கிறாரோ அவர் மறுமை நாள் என்று தான் மோசடி செய்ததை கொண்டு வருவார். பிறகு உங்களில் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் சம்பாதித்ததை கொண்டு வரும். பிறகு அவர்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். 161 திருவசனம் சிறு ஆலிமுல்லாஹ்வுடைய திருவசனம் அது. இந்த திருவசனத்தில் அல்லாஹ்வுடைய திருவார்த்தையினுடைய வார்த்தை பாருங்க, ஒமா காலி நபியின் ஐயகுல், எந்த ஒரு தூதருக்கும் மோசடி செய்வது ஆகமானதல்ல. நபிசல்லாஹ் அவர்கள் ஒருபோதும் மோசடி செஞ்சது கிடையாது.
கடந்த காலங்களிலும் அந்த திருவசனம் இறக்கி அருளப்படுவதற்கு முன்னதாகவும் சல்லாசம் அவர்கள் எந்த ஒரு மோசடி காரியத்தையும் ஒருபோதும் செய்தது கிடையாது. இன்னும் சல்லாசம் அவர்கள் வந்து பின்னாலும் மோசடி செய்யக்கூடிய திட்டத்திலே அவங்க ஒருபோதும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இந்த எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. என சல்லாசம் அவங்க நம்சல்லாசம் அவர்கள் சொல்லப்பட்ட கட்டளை தொடர்பான விஷயத்துல மற்ற மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதுதான் செய்தியா. அதற்காக தான் அந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இது போல ஏராளமான திருவசனங்கள் இருக்கு. கனிமிக் அல்லாஹ்வுடைய திருவார்த்தை ولا تقبل علينا بعد الاقاويل اخذنا منه باليمين ثم لقطعنا منه البطن فما منكم من احد المحاجزين இந்த நபித்து இந்த நபி நம்மீது சில விஷயங்களை இட்டுக்கட்டி சொன்னால் அகர்னா மின்ஹு பில் யமீன் அவருடைய வழக்கத்தை நாம் பற்றி பிடிப்போம் சுமல் அகதானா மின்ஹுல் வத்தையின் பிறகு நாம் அவருடைய நாடி நரம்பி நாம் நரம்பி நாம் துண்டிப்போம் உயிர் நரம்பி துண்டிப்போம் பமாமின்கும் மின் அஹதின் அன்னு ஹாஜிஸீன் உங்களில் எவரும் அவரை ஒருபோதும் காப்பாற்ற இயலாது. அல்லாஹ்வுடைய திருவார்த்தை அது. என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல ஒருபோதும் இட்டுக்கட்ட மாட்டாங்க. இட்டுக்கடக்கூடிய திட்டமும் அவர்களுக்கு ஒருபோதும் கிடையாது. அத்தகைய முயற்சியில் அவர்கள் ஒருபோதும் ஈடுபட்டதும் கிடையாது. இருப்பினும் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம சொன்ன அதில் தொடர்பான காரியம் மோசடி தொடர்பான திருவசனம் சூரத் ஆலி இம்ரான் 161வது திருவசனம் அது. அதிலே இந்த செய்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது போலவே தான் இந்த விஷயமும் வலவ் அஜபக ஹஸ்னஹுன் அவர்களில் அழகு எவ்வளவு கவர்ந்த போதிலும் நீங்க யாரையும் திருமணம் முடிக்காதீங்க என்ற நிலைப்பாடு நம்சல்லாசம் அவர்கள் வந்து மன்னிக்கணும் அந்த வார்த்தையில சொல்ல முடியல. நம்சல்லாசம் அவர்கள் ஒருபோதும் பெண்ணுடைய அழகு தொடர்பாக சல்லாசம் அந்த வார்த்தையை நாம் ஒருபோதும் அவருடைய கணித்துக்கு குறைவான ஒரு வார்த்தையை நிமிசல்லாசம் அவர்கள் அத்தகைய நிலைப்பாட்டில் ஒருபோதும் இருந்தது கிடையாது. அத்தகைய முயற்சியில் அவர்கள் ஒருபோதும் ஈடுபட்டதும் கிடையாது. எனவே அந்த திருவசனத்தில் சில கட்டளைகள் எல்லாம் நிமிசல்லாசம் அவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள செய்திகள் என்பது பிறருக்கு அதில் உபதேசம் இருக்கிறது படிப்பினை இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. மற்றபடி என் சௌலவங்க சொன்ன திருவசம் ஒரு செய்தி சொன்னாங்க, பெண்களை கவருவது என்பது முகம் மட்டும்தான் கவருமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சான்றுகள் தர்கதியான சான்றுகள் சொன்னாங்கன்னா அதிசயம் நம்ம சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே நம்ம பிரசத்தோடு வெளியிட்டிருந்தோம் அந்த விஷயம். அந்த தொடர்பான செய்தி நமக்கு ஹதீசனுடைய ஞாபகம் விஷயம் ஞாபகம் இருக்கு. அல்லாஹ்வுடைய திருவசல்லாசம் அவர்கள் சொன்ன செய்தி, உங்களில் ஒரு மனிதர் ஒரு பெண் முன்புறமாக செல்லும் பொழுதும் பின்புறமாக செல்லும் பொழுதும் நிச்சயமாக அவர் சைத்தானுடைய தோட்டத்தில் இருக்கிறார். இது அக்பரத்தின் மலாதும் அக்பரத் என்கிற அந்த ஹதீசனுடைய வாசகம் நம்ம இன்ஷா தேடி எடுத்துருவோம் கூடிய சீக்கிரம். அந்த ஹதீசனுடைய வாசகம் வாசகம் தேட முடியல. சையான ஹதீஸ் தொடர்பான செய்தி, உணவு ஒரு பெண்ணுடைய பின் அதாவது ஆடைகள் முடிய நிலையில் உள்ள நிலையிலும் கூட ஒரு பெண்ணுடைய மேல் தோற்றம் நிச்சயமாக ஆணை கவரும். இதை ஒவ்வொரு ஆணும் நிச்சயமாக புரிந்திருக்கிறார். ஒரு பெண்ணுடைய அனைத்து விஷயங்களுமே ஆவரா சுனாவில் தொடர்பான தெளிவான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஹதீஸ் நாம் பதிவு செய்திருக்கிறோம், இன்ஷால்லா சொல்லுவோம் அந்த விஷயம். நம்பர் தொடர்பான செய்தி, பெண்ணுடைய அனைத்து பாகமே ஆவரா தான், அனைத்துமே மறைக்க வேண்டியதுதான். எனவே பெண்ணுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் அது ஆணை கவரும் என்பது குரல் உள்ளிட்ட அது குரல் தொடர்பான செய்தி நம்ம பின்னாடி சொல்லுவோம். குரல் உள்ளிட்ட செய்திகள் நடவடிக்கைகள் பேச்சுகள் ஆகிய அனைத்தும் நிச்சயமாக அவர்களை கவரும் என்பதை அல்லாஹ் நம்பக்கூடிய மக்கள் புரிந்தாக வேண்டும். ஹெஜாப் விஷயத்தில் வந்து பெண்களுக்கான வார்த்தை சத்து என்ற வார்த்தையும் ஜில்பாப் என்ற வார்த்தை சத்ர உங்க சொல்ல நான் சொல்றேன் ஜில்பாப் என்ற வார்த்தையும் ஹெமார் என்ற வார்த்தையும் தான் இடம்பெற்றிருக்கு. நபிசுல்லாஹன் அவர்கள் மனைவிக்காக தான் வந்து ஹெஜாப் என்ற வார்த்தை பிரத்யேகமானது, அவர்களுக்கு மட்டும்தான் பிரத்யேக சட்டம் என்பதற்கான சான்றுகள் ஒருபோதும் கிடையாது. ஆனால் சமூக சொன்ன அந்த திருவசனம் வந்து அந்த திருவசனம் நபிசுல்லாஹன் மனைவிக்கான பிரத்யேகமானது, அவங்களை யாரும் பின்னாடி திருமணம் முடிக்க முடியாத நிலைப்பாடு. இது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கானது, அது அவர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு கண்ணியமான ஒரு செய்தி அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஏனைய சட்டங்கள் எல்லாம் இன்னும் நீங்கள் வந்து அறியாமை உங்களுடைய இல்லங்களில் தங்கியிருங்கள். அறியாமை காலத்தில் பெண்கள் இதர பெண்கள் திரிந்தது போல நீங்கள் ஒருபோதும் தெரியாதீர்கள் என்ற திருவசனங்கள் எல்லாம் அது அவர்களுக்கும் உரித்தானது, ஏனைய பெண்களுக்கும் உரித்தானது. அவர்களை முன்னிலைப்படுத்தி மற்ற இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தி அந்த செய்தி. எனவே இந்த திருவசனங்களில் உள்ள ஒரு பகுதியினுடைய செய்தியை எடுத்து ஒட்டுமொத்தமாக அனைத்துமே நபிசுல்லாஹம் அவர்களுடைய மனைவிக்கு மட்டுமே உரித்தானது, மனைவிகளுக்கு மட்டுமே ரதியல்லாஹு அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது என்று வாதிடுவது வந்து ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறை ஒருபோதும் கிடையாது. இது இன்ஷால்லா நம்ம தொடர்பான சான்றுகள் இப்ப நம்ம ஹதீஸ்னுடைய இலக்கம் நம்பர்கள்லாம் இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். இன்ஷால்லா நம்முடைய நேரம் முடிஞ்சு போச்சு. நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே, பெண்கள் முகத்தை மூடுவது கட்டாயம் அல்ல என்ற நமது பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாக இந்த விவாத களத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். பெண்கள் முகத்தை மூடுவது கட்டாயமல்ல என்பதற்கு தெளிவான ஒரு இறை வசனத்தை நாம் ஆதாரம் வச்சோம். அப்படித்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நபி தோழிய பெண்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்பதை தெளிவான ஹதீஸுகள் மூலமாகவும் ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக நாங்கள் நிரூபிக்கொண்டு வருகிறோம். அதுல நபிய முகமதே உங்களுக்கு அவருடைய அழகு கவர்ந்தாலும் நீங்க போய் கல்யாணம் முடிச்சிடக்கூடாது என்ற அடிப்படையை வைத்தும், அந்த காலத்துல பெண்கள் அந்த கேள்வி கேட்ட பெண்மணி தன்னுடைய முகம் கருத்தாக கண்ணங்கள் கருத்த பெண்மணி கேள்வி கேட்டாங்க என்ற நிலையிலும், இதெல்லாம் ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல பயான் பண்ணும்போது நடந்த சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு நிரூபிக்கொண்டு வருகிறோம். ஆனால் காலையிலிருந்து இதுவரைக்கும்
பெண்கள் கண்டிப்பாக முகத்தை மூட வேண்டும், கண்ண மூடணும், கைய மூடணும், காலம் மூடணும் என்பதற்கு எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு ஆதாரம் கூட இதுவரைக்கும் வைக்கப்படவில்லை என்பதை பதிவு செய்து கொள்கிறோம். இரண்டாவது, நாங்க ஒப்பந்தத்தை படிச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இப்ப சரி சொல்லிட்டீங்க, நாங்க படிச்சுட்டு பேசிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒப்பந்தத்துல தெளிவா படிங்க. போன தரப்புல என்ன சொன்னாங்க, எங்கள் தரப்பில் விவாதத்தின் போது எதை எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க தரப்பில் விவாதத்தின் போது எதை எடுத்து வைக்கிறீங்களோ நாங்க பதில் சொல்ற கடமை இருக்குது. நீங்க நாளைக்கு போய் பிரச்சாரம் பண்ணலாமா இல்லையா? நாங்க விவாதத்தில் நேருக்கு நேரா கேட்டோம், அட ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ற விடுங்க, நேருக்கு நேர்ல வச்சு கேட்டோம், அவங்க ஒண்ணுமே பதில் சொல்லுவீங்கன்னு பதில் சொல்லல. நீங்களும் சொல்லிருக்கூடாது, நானும் சொல்லிருக்கூடாது. அதுக்கு தான் எங்க தரப்புல நாங்க என்ன எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு நாங்க பொறுப்பு. உங்க தரப்புல என்ன எடுத்து வைக்கிறீங்களோ அது நீங்க பொறுப்புன்னு சொல்லிதான் எழுதி முடிவெடுக்கப்பட்டது. அது சம்பந்தமா அவர் தூங்கிட்டார் போல இருக்கு. என்னண்டா இடையில திடீர்னு சகாபாக்கள் எடுத்து வைக்கிறீங்களா, பின்பற்றலாமா உங்க நிலைப்படன்னு கேக்குறாரு. ஏதோ உமர்லான்னு சொல்றாருல, சகாபாக்கள் பின்பற்றாங்க போல அப்படின்னு நினைச்சார் போல. ஹதீஸ்ல என்ன வருது, உமர் அலி அல்லானவர்கள் சொந்த கருத்தா பேசிட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க, உஜுப் நிசாக்க உங்க மனைவிமார்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் போடுங்க, மத்த பெண்கள்லாம் வந்து எப்படி நல்ல முகத்தை திறந்திருக்கலாம், அதே நேரத்தில் உங்க மனைவிக்கு எப்படி உலகத்திலே அந்த ஒன்பது பேரு தான் அந்த சட்டம், ஸ்கிரீன் போட்டுருங்க, இது பத்தாது, உங்க வீட்டுல கெட்டவன் வரான், நல்லா வரான், கண்டவன் வருவான், அப்படி கேள்வி கேட்கறதா இருந்தாலும், ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும், அவங்க ஒரு திரைக்கு அப்பால் இருந்துகிட்டோம் என்று உமர் அலி அல்லானவர்கள் கனவு கண்டு பேசினதா அல்லது ரசூலுல்லாஹ் போய் சொன்னதா? இது ஹதீஸ். அதே நேரத்தில் வந்து இதுவரைக்கும் அந்த நாம வைத்த விவாத தரப்புல கூட நம்ம பார்க்காத ஒரு அதிசயமா இருக்குது. காலையில இருந்து யோசிச்சாங்களாம், முதல்ல வந்து முகத்தை திறந்து வைக்கலாங்கிற வாதத்தில எல்லாம் உடைச்சிட்டா மூடலாங்கிற அப்படி ஆயி போயிடும் அப்படிங்கிறாங்க. இதா முகத்தை திறந்து வச்சுக்கிறது நாங்க காட்டிக்கிட்டே வரோம், நீங்க மூடணுங்கிறது ஃபர்லாக்குறீங்க. இப்ப கட்டாய கடமை இஸ்லாத்தினுடைய அடிப்படையில கொண்டு வரீங்க, காட்டுங்களேன். முகத்தை மூடியாக வேண்டும், கையை மூடியாக வேண்டும், கண்ணை மூடியாக வேண்டும், காலை மூடியாக வேண்டும், இதோ அப்படி அள்ளி போடுங்களேன். காலையிலிருந்து இதுவரைக்கும் ஒரு ஆதாரம் கூட எடுத்து வைக்கல என்பதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது சஹாபாக்கள் நாங்க கருத்தை எடுத்து வச்சு சொன்னாங்க, பதில் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து நபிகள் நாயகம் மேல ஒரு பாரதூரமான அவதூறு சம்பந்தத்தை பாக்குறாங்க. முகம் அழகு கவரும் என்று சொன்னால் முகம் மட்டும்தான் கவருமா, வேற எதை பார்த்து கவரும்? நபியான காலத்துல சஹாபி பெண்கள் ஜில்பா பணிந்தாங்க, உடல்ல உள்ள முகத்தை தவிர மற்ற பாகங்களை வந்து எதையெல்லாம் இஸ்லாம் வெளிப்படுத்த அனுமதி கொடுத்திருக்கோ அதை தவிர மற்ற பாகங்களை மறைக்கக்கூடிய போது ஜில்பாப். அப்ப அழகு கவர்ந்தா முகம் தான் கவரும். நபி வளவு வாழ்ந்த பக்க ஹுசுனு குன்னமுடைய அழகு கவர்ந்தாலும் நபிகள் நாயகத்துக்கு வந்து அப்படி செய்வாங்களா? அல்ல கவரும் நபிகள் நாயகம் செய்வாங்க அர்த்தம் கிடையாது. நபிகள் நாயகம் மோசடி பண்ணுவார்களா? மோசடி பண்ண நபி மமாக்கான நபின எகுல்ல நபிக்கு மோசடி செய்வ தகுதியானதில் சொன்னா உலகத்துல மோசடி இருக்குன்னு அர்த்தம், நபி செய்ய மாட்டான்னு அர்த்தம். அப்ப வளவு அழிஜபுக்கு ஹுசுனு உண்டு என்று சொன்னால் அழகு கவரக்கூடிய நிலைமை இருக்குது. நபி கவரு நபி அதை பார்த்து கவருவாங்களா இல்லையா ரெண்டாவது பிரச்சனை, ஆனால் நபிக்கும் கவரும். இது வந்து அல்லாஹ் எல்லா மனுஷனுக்கும் அல்லாஹ் விதித்து விட்டான். இன்னல்லாஹ கத்தப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினல் ஜினா, அல்லாஹு தஆலா ஆதமுடைய மக்கள் அனைவரின் மீதும், யாருமே விதிவிலக்கு கிடையாது, ஆதமுடைய மகன் மனிதர் எல்லார் மேலையும் அல்லாஹ் ஜினாவுடைய பங்கு விபச்சாரத்துடைய பங்கை அல்லாஹ் விதித்து விட்டான். கண் செய்யக்கூடிய விபச்சாரம் பார்ப்பது. அப்ப எல்லா மனிதனும் நபிமார்கள் விதிவிலக்கு கிடையாது, யாருமே விதிவிலக்கு கிடையாது. உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அவன் அந்நிய பெண்ணை பார்க்கத்தான் செய்வான். நபி அல்நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு வந்து அந்நிய பெண்ணுடைய அழகு கவர்ந்திருக்கு, அவங்களும் எடுத்து வச்சாங்க. ஒரு பெண் வரும்போது சைத்தானுடைய தோற்றத்தில் வருவாங்க, அவங்க சரியா சொல்லல. அது என்ன செய்தி தெரியுமா? அகமதுல முஸ்லீம்ல பல செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபியல் நாயகம் சல்லா அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, ஒரு பெண் வரும்போது சைத்தானுடைய தோற்றத்தில் வருவான்னு சொல்லி நபியல் நாயகம் சொன்னதா? அது என்ன செய்தி? ஆமா, அந்த ஹதீஸ் அவங்க ஃபுல்லா சொல்லல. ரசியல் நபியல் நாயகம் சல்லா ரா இம்ராஅத்தன், ஒரு பெண்ணை பார்த்தார்கள். ஒரு பெண்ணை எப்ப பார்ப்பாங்க? முகம் தெரியும். ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஃபாயிஜபத்துஹு, அந்த பெண் நபிகள் நாயகத்தை கவர்ந்து விட்டாள். கவர்ந்த ரசூலுல்லாஹி தப்ப கல்யாணம் முடிக்க போகல, அந்த பெண்ணை பெண் கேட்டு போகல. நபிகள் நாயகம் தன்னுடைய மனைவி ஜைனபிடம் வந்து அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு பெண்ணை பார்த்தார்கள், அந்த பெண் நபிகள் நாயகத்தை கவர்ந்து விட்டாள். எது கவர்ந்துச்சு? நீங்க நபிகள் நாயகத்தை வந்து வேற எதையும் பார்த்தாங்கன்னு சொல்ல போறீங்களா? அல்ல, நவூது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தும். தௌஹீத் ஜமாத் ஒருபோதும் நபிகள் நாயகம் நாங்க சொல்லவே மாட்டோம். நபிகள் நாயகம் அந்த மாதிரி வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. முகத்தை பார்ப்பதற்கு ரப்புல் ஆலமீன் அனுமதி கொடுத்திருக்கிறான். முகத்தை எல்லாம் மறைக்க கூடாது மார்க்கம் சொல்லி அது பார்க்க வாய்ப்பு இருக்கிறது.
அப்ப இன்னொரு செய்தியை பாருங்க, அதே செய்தி முஸ்லீம்ல 3473 செய்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரஆ இம்ராத்தன், ஒரு பெண்ணை கண்ணால் பார்த்தார்கள். ஃபாதா இம்ராத்த ஹுசைனப், தன்னுடைய மனைவி ஜைனபிடம் வந்தார்கள். ரசூலா மனைவி வந்து ஜைனபிடம் வந்து இல்லறத்துல ஈடுபட்டவர் சொன்னாங்க, ஃபைதா அபுசர அகதுக்கும் இம்ராத்தன், உங்கள ஒரு ஆள் ஒரு பெண்ணை கண்ணால் பார்த்து விட்டால், ஒரு பெண்ணுடைய அழகு நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இச்சை வந்தது என்றால் மனைவி போய் என்ன செய்யட்டும், இல்லறத்துல ஈடுபடட்டும். அதே போன்று இன்னொரு சஹி முஸ்லிம் 3475 வருது, இதா அகதுக்கும் அழிஞ்சபத்துக்கும் மரத்தும், உங்களுக்கு ஒரு பெண்ணுடைய அழகு கவர்ந்து விட்டால் நீங்க இப்படி செய்யுங்க நபிகள் நாயகம் சொன்னதா வருகிறது. எனவே வலவு அழிஞ்சபக ஹுசுனு உண்ண என்பது நபிகள் நாயகம் விதிவிலக்கு கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் என்ன செய்யும், கண்ணால் பார்க்கிற அந்த சிறு குற்றம் வரத்தான் செய்யும், அது எந்த மனிதனுக்கும் விதிவிலக்கு கிடையாது. அன்பான சகோதரர்களே, சில விஷயங்களை முன்னாடி சொன்னாங்க, பெண்கள் அறியப்பட வேண்டும் என்று சொன்னா, அப்ப ஜாஹிலியா காலத்துல அறியப்படாத வகையில் முகத்தை மூடிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க, அது தவறான வாதம். ஏன்னா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெண்கள் ஜில்பாபா தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அப்ப மறைக்கும் போது இந்த மாதிரியான சகோதரர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, முகம் உட்பட எல்லாத்தையும் மறைக்கணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஜில்பாபை போட்டு மறைக்கணும், முகத்தை மறைச்சிடாத, முகம் தெரியும், யாரும் தெரியணும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து வந்து ஹுமுரை பத்தி சொன்னாங்க, அவர்கள் ஹிமாரை தங்கள் மீது போட்டுக் கொள்ளட்டும், மார்பகத்தின் மீது போட்டுக் கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை முழுமையாக படித்து அதுல உங்களுடைய முழுமையான வாதத்தை வைக்கணும், சும்மா போற பக்கம் சொல்லக்கூடாது. அது யாருக்கும் உங்களுக்கு வழங்கியிருக்காரு, என்னமோ ஹிமாருன்னு சொன்னார் அவ்வளவுதான். அதுல உங்களுடைய வாதத்தை தெளிவா வைங்க, நாங்க பதில் சொல்லுவோம், அது உங்களுக்கு எதிரான ஆதாரம் என்பதையும் சொல்லுவோம். பேனர்ல இப்படி எழுதி எப்படி எழுதிருக்கு, பேனர்ல இது ஹிஜாப் எழுதிருக்குதா, எப்படி எழுதி பேனர் உதாரணம் காட்டுறாரு, பேனர்ல என்ன இருக்கு, ஹிஜாப் எழுதிருக்குதா, அதை நீங்க கவனிக்கணும். அப்புறம் வந்து ஆயிஷா வெளியே போனது சம்பந்தமாக, பிஜே அப்படி சாதாரணமா வெளியே வந்துட்டாருன்னு சொன்னாரு, பிஜே அப்படி சொன்னாரா இல்லையாங்கிறதுக்கு தனி ஒப்பந்தம் போட்டு பேசுவோம், இது பேச வேண்டிய தலைப்பா இது. இங்க நாங்க வைக்கக்கூடிய ஆதாரத்துக்கு நீங்க பதில் சொல்லணும், நீங்க வைக்கக்கூடிய ஆதாரத்துக்கு நாங்க பதில் சொல்லணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முகம் கவரும் என்று அதுக்கு என்ன கேட்டாங்கன்னா, அழகு கவரும் என்றால் முகம் மட்டுமா கவரும், மற்ற விஷயங்கள் கவராதா அப்படின்னாங்க. முகம் மட்டும் கவராது, உண்மைதான், எல்லா விஷயங்களும் கவரத்தான் செய்யும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் மற்ற உறுப்புகளை மறைத்திருக்கிறார்கள், எதை வெளிப்படுத்தியதுக்கு ஆதாரம் இருக்குது, முகத்தை மட்டும் அவர்கள் வெளிப்படுத்தியதற்கு ஆதாரம் இருக்கிறது, வேற எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொன்னா பரதாவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் மறைத்திருந்தார்கள், முகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஆதாரம் இருக்கிறனால இங்க சொல்லப்படுகின்ற அழகு என்பது முகம்தான். அதான் சஃபாவுல் ஹதைன் நீங்க எடுத்து வச்சீங்க, நாங்க எடுத்து வைக்காம எடுத்து வச்சு இவங்களுடைய ஆதாரத்தை நாங்கள் உடைக்க போகிறோம் சொன்னீங்க. நீங்க உடைக்கலன்னு நாங்க நிரூபிச்சோனையுமே நீங்க உடஞ்சு போய் நிக்கிறீங்க. சஃபாவுல் ஹதைன் நாங்க சொன்னது பதில் சொன்னீங்களா, கண்டுக்கிறவே இல்லை. அப்ப நாங்க முகம் அழகு என்று சொன்னால் முகம்தான் என்பதை ஹதீஸை கொண்டு நிறுவியிருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அல்மரத்து அவுரத்தும் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து இப்ப புது ஆதாரமா சொன்னாங்க. ஆதாரம்னா அதை முழுசா வைக்கணும், அந்த ஹதீஸுடைய முன்வாசகம் என்ன பின்வாசகம் என்ன, அந்த ஹதீஸை முழுமையாக படித்து அது எப்படி உங்களுடைய கருத்தை முகத்தை கண்டிப்பாக மறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, அந்த ஹதீஸை முழுசா படிச்சு நீங்க வைக்கணும். அதை நீங்க செய்யல, அந்த காரியத்தை செய்யுங்க. அது மாதிரி நம்ம காட்டணும் ஹிஜாப் என்பது, எல்லா ஹிஜாப் நம்ம அளமையில சொல்லிட்டு இருக்கிறோம், எல்லா பேருக்குரிய மறைக்கக்கூடிய ஆடனே அப்படி இல்லை, மற்ற பெண்களும் மறைக்கணும், அது ஜில்பாபு ஹுமுருங்கிற அடிப்படையில மறைக்கணும். ஹிஜாப் என்பது ஸ்கிரீன் தான், அது நபியின் மனைவி மட்டும் மனைமார்கள் மட்டும் உரிய சட்டம் என்பதை நம்ம தெளிவுபடுத்தணும். அதுக்கு என்ன பதில் சொன்ன, நம்ம எவ்வளவு நேரம் விளக்கணும், எவ்வளவு ஆதாரங்களை கொண்டு விளக்கணும், அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, இதுல சொல்லப்படுற விஷயம் எல்லா பேருக்குரியது, இது பதிலாங்க, இவ்வளவு விலக்கி இருக்கும் போது இது சொல்லப்படுற விஷயம் எல்லா பேருக்குரியது. அப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா பதிலாயிருமா, நான் வசனத்தை படிச்சு காட்டினேன், நபியின் வீடு என்று சொல்லப்படுது, ரசூலுக்கு பிறகு ரசூலாவுடைய மனைவி யாரும் திருமணம் முடிக்க கூடாது அது சட்டம் சொல்லப்படுது, சபா சொல்ல நபியின் மனைவிமார்களுக்கு ஹிஜாபிடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. உமர் அலி அல்லாஹ் ரசூலுல்லா காலத்துல அதை கூட ஒரு ஆள் தப்பா வழங்கினார், சஹாபாக்களை எதையாவது பயான் பண்ணணும், எதையாவது உன் மேட்ரு இல்ல அங்க ஓடிட்டார், எங்கே ஓடிட்டார். அப்ப இந்த மாதிரி அமர்த்து உம்மஹாத்துல் மூமினீன், மூமினுடைய தாயார்களுக்கு நீங்கள் ஏவினால் என்ன அப்படின்னு சொன்னாரு. சஃபியார் அலி அல்ல உங்களை ஹிஜாப் போட்டா நபியுடைய மனைவி, ஹிஜாப் இல்லன்னா நபி மனைவி இல்ல என்பதை ஹிஜாப் நபி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்று முடிவு செய்யக்கூடிய அடையாளம் முடிவு செஞ்சாங்கன்னு இவ்வளவு ஹதீஸ்களை வசனத்தை வச்சு சொன்னா ஒண்ணுமே இல்லை, எல்லா பேருக்குரியது. இப்ப இதுக்கு பேர் விவாதமா, இந்த மாதிரி பதில் சொல்லலாமா,
வெளியில சொல்லலாம் கேள்வி நிகழ்ச்சியில விவாதம் வந்துவிட்டு இப்படி ஆதாரம் இல்லாம பேசலாமா? அன்பார்ந்த சகோதரர்களே, காலையில் இருந்து அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டதற்கு பிறகும் அவருடைய நிலைப்பாடு என்னவோ, முகம் உட்பட அனைத்து உறுப்புகளையும் கட்டாயம் மறைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டிவிட்டு, எங்களுடைய கருத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில பல சஹாபாக்கள் முன்னிலையில பல்வேறு சஹாபிய பெண்மணிகள் முகம் திறந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் குறிப்பிடுறோம். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்ன இம்ரத்தன் சௌதா, ஒரு கருப்பு நிற பெண்மணி, அவர்கள் பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. திடீரென்று அந்த பெண்மணி ஒரு சில நாட்களுக்கு பிறகு இல்லாமல் ஆகிவிட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, அந்த பெண்மணி இறந்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுது. இது முழுமையான ஹதீஸாக வருது இப்னு மாஜாவுல. இதை நம்ம வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா, அபூ ஹுரைரா அவர்களுக்கு எப்படி அந்த பெண்மணி கருப்பு நிற பெண்மணின்னு தெரிஞ்சு பள்ளிவாசல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் முன்னிலையில பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. கடைசியாக சௌரவங்க சொன்ன அந்த சௌதா தொடர்பான விஷயம், இப்னு மாஜா ரஹ்ம இப்னு மாஜானுடைய ஹதீஸ் தொடர்பான செய்தி, சௌதா என்பதற்கு கருநிற பெண் அப்படிங்கிற அர்த்தம், நீக்ரோ பெண் அப்படின்னு அர்த்தம். இன ரீதியாக இந்த பெண் அப்படின்னு அடையாளம் காண்றது கஷ்டமான காரியமா? அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சஹாபியா பெண்மணி வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு சில ஹதீஸ்ல ஏராளமான சான்றுகள் பேர்கள்லாம் கூட இருக்கு. ஒரு சஹாபியா பெண்மணிக்கு ஒரு ஒரு பேர் அப்படின்றது, அந்த பேர்களை வச்சு அவங்களுக்கு இனம் கண்டுபிடிச்சாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லது வேறு விதமான சஹாபியா பெண்மணிகள் இந்த பெண்மணிகள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சஹாபி சொன்னாலும், அல்லது ஒரு பெண்மணி தொடர்பாக தன்னுடைய ஹதீஸ்ல ஒரு அறிவிப்பு செஞ்சாலும் அவர் முகத்தை பார்த்திருக்காரு, அதனால தான் அவங்க பேர் தெரியும்னு சொல்ல முடியுமா? இது ஒரு சரியான ஒரு வழிமுறை, சரியான ஒரு வாதம் கிடையாது. இது அதே போல சௌதாங்கிற ஒரு வாதம் தொடர்பான செய்தி, ஒரு பெண்மணி சௌதா என்பதற்கு வந்து கருப்பு கண்ணெல்லாம் மொழிபெயர்ப்பு கிடையாது. நமக்கு தெரிஞ்சு சௌதாங்கிற வார்த்தைக்கு நீக்ரோ பெண் அப்படின்னு அர்த்தம், கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அர்த்தம். ஒரு சஹாபியா பெண்மணிகள் யாரு வந்து கருப்பு இனத்தை சேர்ந்த பெண்மணி, அவங்க சொல்லக்கூடிய சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹா பரிய ரலியல்லாஹு அன்ஹா, பரிய ரலியல்லாஹு அவங்களை பொறுத்த மட்டும் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அடிமையா முன்னாடி அவங்க வந்து அடிமையா இருந்திருக்காங்க. பிறகு அவர்களை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு வந்து விலை கொடுத்து வாங்கி அவங்களை விடுதலை செஞ்சாங்க. அந்த சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்த பெண்மணி. அவங்க ஒரு பெண்ணை வந்து கருப்பினத்தை சேர்ந்த பெண்மணி என்று அறிவதற்கு பெரிய சமமான ஒரு காரியமா அது. அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு தொடர்பான விஷயத்திலும் சஃபாவுல் ஹதைன் தொடர்பான விஷயத்திலும் சொல்லப்பட்டுச்சு. ஜாபிர் ரலியல்லாஹு விஷயம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே சொல்ல செய்திதான், ஜாபிர் ரலியல்லாஹு உள்ளூர் வாசி, அவர் மதினாக்காரர், அவர் உள்ளூர் வாசி. ஒரு பெண்மணியினுடைய யார் வரி நிலையில இருக்காங்க, ஏழ்மை நிலையில இருக்காங்க அப்படின்னு அவர் கண்டிப்பா நல்லா தெரியும். அதற்காக வந்து எங்க முகத்தை காமிங்க அப்படின்னு திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது. அல்லது அந்த பெண் சம்பந்தப்பட்ட பெண்மணி வந்து முகத்தை திறந்திருந்தால் அதன் மூலமாக தான் அவர் கண்டுபிடித்தாரு நிலைப்பாடுலாம் கிடையாது. உள்ளூர்காரர் அவர் அன்சாரி சஹாபி ரலியல்லாஹுவங்க, உள்ளூர்ல யார் யார் எப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். எனவே இதை சொல்வதன் காரணமாக வந்து முகத்தை திறந்து வைத்தார்கள் என்பதற்கான சான்றுகள்லாம் இது ஒருபோதும் கிடையாது. சௌதா என்ற ஒரு வார்த்தை நாம் திரும்பவும் சொல்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அவங்க இருக்காங்க, அவர் கருப்பினத்தை சேர்ந்த ஒரு சஹாபி ரலியல்லாஹு அவர்கள், மாபெரும் சஹாபி ரலியல்லாஹு அவங்க. அது அவங்க தொடர்பான விஷயத்துல வந்து அவங்களுடைய அங்கங்களை எல்லாம் முற்று பார்த்து அவர் கருப்பு நிறமாக படர்ந்திருக்கிறதா, அப்படி என்றால் அப்புறம்தான் அவரை நீக்ரோ இனத்தை சேர்ந்தவங்க ஒருபோதும் சொல்ல முடியாது. யார் நீக்ரோ யார் உள்ளூர் வாசிங்கிறது தெளிவா எல்லாத்தையும் நல்லா தெரியும். எனவே இதை வந்து ஒரு பெண்மணி கருப்பினத்தை சேர்ந்த பெண்மணி என்று அறிவதற்கு வந்து அவர் ஹிஜாப் அணியாமல் இருந்திருந்தால்தான் கண்டுபிடிக்க முடியும் என்ற வாதம் எல்லாம் ஒரு வலுவான வாதம் எல்லாம் ஒருபோதும் கிடையாது. அதே போல நம்ம சௌர் முன்னாடி அந்த திருவசனம் தொடர்பான செய்திகள் ஏற்கனவே சொன்னோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்காக உள்ள அந்த அந்த திரை தொடர்பான விஷயத்தை பொறுத்த மட்டில் நாம் இங்கு தெளிவாக சொல்கிறோம், அனைவருக்கும் அந்த விஷயத்தை தெளிவாக சொல்றோம். இந்த திரை தொடர்பான விஷயம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மட்டுமே உரியது அன்று, அனைவருக்குமே உரித்தான என்பதை நீங்கள் நினைவில் கொண்டாக வேண்டும். ஸ்கிரீன் தொங்க விடுற விவகாரம் வந்து நபி ஸல்லல்லாஹு வீட்டுல மட்டுமே தொங்க விடுற விவகாரம் கிடையாது, எல்லாருடைய வீட்டிலுமே ஸ்கிரீன் தொங்க விடுறதுங்கிறது தான் விஷயம். பிரச்சனை என்னவென்றால், ஆண்கள் பெண்களோடு கலக்கக்கூடாது என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். ஆண்கள் பெண்களோடு கலக்கக்கூடிய நிலைப்பாடு தொடர்பான விஷயத்தை சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் வந்து நியாயப்படுத்தி பேசுறாங்க. அதனுடைய எல்லா விதமான நிலைப்பாடுகளை நாம் குறிப்பாக பெண்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வது உள்ளிட்ட காரியங்களை நாங்கள் கடுமையாக விமர்சித்து பேசுகிறோம். அது வந்து பெண்கள் வந்து ஆண்களோடு மிங்களாகக்கூடிய சூழ்நிலையில் உருவாவது, அதே போல மஹ்ரமுடைய துணை இல்லாமல் பெண்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாவது. எனவே பெண்களுக்கான கண்ணியம் என்பது அவருடைய இல்லங்கள் தான் அது. அவர்கள் வெளியே சுற்றுவதோ அல்லது வேறு நோக்கங்களுக்காக மஹ்ரம் இல்லாமல் வெளியே செல்வதோ ஆகிய காரியங்களுக்கு இஸ்லாமில் எந்த விதமான அனுமதியும் ஒருபோதும் கிடையாது என்று நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம்.
விஷயம் என்னவென்றால், செய்தி என்னவென்றால், அந்த திருவசனம் தொடர்பான செய்தியை பொறுத்த மட்டில் வந்து நீங்கள் அவர்களை திரை தப்பால் இருந்து அவர்களிடம் பேசுங்கள், அவர்களிடம் வினவுங்கள், ஏதேனும் கேட்பதாக இருந்தால் வினவுங்கள். நிச்சயமாக இதுதான் உங்களுடைய இதயத்திற்கும் அவர்களின் இதயத்திற்கும் சுத்தமானது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வந்து இதய சுத்தம் தொடர்பான விஷயத்தில் பரிசுத்த தன்மையில் வந்து அவங்களை விட விஞ்சியால் யாரும் ஒருபோதும் கிடையாது. அவங்களுடைய மனம் களங்கற்ற மனம், உங்க கண்ணியமான மக்கள் உயர்ந்தமான நிலையில் இருக்காங்க. அவர்களுக்கே இந்த சட்டம் என்னும் சொல்லும் பொழுது மற்ற இதர பெண்களுக்கும் இதே சட்டம் தான் என்பதை நீங்கள் நாம் கொண்டாக வேண்டும். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்ற நிறைய மக்களுக்கு அக்கறையே கிடையாது, ஒரு பிடிவானமும் கிடையாது. அதை பத்தி ஒரு நடைமுறையில் அது பெரிய இடர்பாடுகள்லாம் இருக்கு. எங்க வந்து சிலை வழிபாடு செய்யக்கூடிய மக்கள், காபிரான மக்கள் நம்மளை பார்த்து பெண்களை வந்து கட்டுப்படியா வச்சிருக்கணும்னு சொல்லிடுவாங்களும் பயப்படுறாங்க. எனவே அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, அவர்களுடைய மனங்களை வெல்வதற்காக, அவங்களுடைய மனங்கள் அவங்களுக்கு மனங்களை வென்று இஸ்லாமில் என்ன சொல்லி ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான பாதை அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா இது போன்ற கருத்துகள் எல்லாம் சொல்றாங்க. எனவே இந்த திருவசனம் தொடர்பான செய்தியை பொறுத்த மட்டும் இப்ப சலோனின் அந்த திருவசனம் தொடர்பான செய்தி, ஏனைய பெண்களுக்கும் உரித்தான செய்தி, நபிசல்லாஸ் அவர்கள் மனைவிக்கும் உரித்தான, ஒரு மனைவிகள் ரதியல்லாஹு அவர்களுக்கும் உரித்தான செய்தி என்பதை நினைவு கொண்டாக வேண்டும். இது நம்முடைய அடிப்படையான ஒரு வாதம். இன்ஷால்லா இது தொடர்பான நம்மையும் சில செய்திகள், இதற்கு எதிராக உள்ள சில வாதங்கள் அவர்கள் எடுத்து வைத்தால் அதற்காக பதிலும் இன்ஷால்லா நாம் சொல்லுவோம். குறிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய பெரும் பழைய செய்தி ஆகிய ஆண்களும் பெண்களும் ஒன்றாக உது செய்தார்கள் என்ற மாபெரும் ஒரு அவதூறு செய்தி, அது அவதூறு செய்தி நாம் அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தணும். நல்லா கவனியங்கள், 193 ஹதீஸ் தொடர்பான செய்தி அது. ஆண்களும் பெண்களும் ஒன்றாக உது செய்தார்கள் என்ற மாபெரும் ஒரு அவதூறான மொழிபெயர்ப்பு செய்தி அது. அந்த செய்தியை மக்கள் முன்வைக்கிறார்கள். விஷயம் என்னவென்றால், ஆண்களும் பெண்களும் கலப்பது என்பதற்கு இஸ்லாமில், அது படிப்பு தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமில் அதற்கு எந்த விதமான அனுமதியும் ஒருபோதும் கிடையாது. ஒரு அந்நிய ஆண் முன்னால் ஒரு பெண் நிற்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய எண்ணங்கள் மாறுபடுகிறது என்பது யாரும் ஒருபோதும், ஆணாக உள்ள மனிதனுக்கும் சரி நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும். இதை மேல் பூச்சிகள் ஒருபோதும் பேச வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அனைவரும் சரியாக பின்பற்றியாக வேண்டும். ஒரு பெண் கல்வி அடிப்படையிலோ அல்லது வேறு அடிப்படையிலோ ஒரு ஆண் முன்னால் வந்து நிற்பதற்கு இஸ்லாமில் எந்த விதமான அனுமதியும் ஒருபோதும் கிடையாது. இந்த திருவசனம் தொடர்பான செய்தியை பொறுத்த மட்டில் இது நபிசல்லாசு மனைவாருக்கும் உரித்தானது, ஏனைய பெண்களுக்கும் உரித்தானது என்பதை நாம் நினைவில் கொண்டாட வேண்டும். விஷயம் என்னவென்றால், இதை வந்து மக்கள் ஏற்பதற்கு வந்து மக்களுக்கு பெரும்பாலும் சிரமமா இருக்கு. பெரும்பாலும் இஸ்லாம் இயக்கங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு விதமான சிரமங்கள் எல்லாம், அசௌகரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம அதை ஒருபோதும் மறுக்கல, நிறைய இருக்கு, சிரமங்கள் இருக்கு. அவங்க பெரும்பாலும் வந்து பெண்கள் விஷயத்தில் பொறுத்த மட்டில் வந்து பெண்களுடைய மனங்களை வெல்ல வேண்டும், அவர்களை வந்து இயக்கத்தில் பணிகள் சேர்ந்து தன்னுடைய இயக்கத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்றாங்க. எனவே என்ன செய்யறாங்க, இந்த விஷயங்கள் ஒரு தளர்வான ஒரு நெகிழ்வான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். குறிப்பிட்ட இயக்கத்தை மட்டும் நான் சொல்லல, ஏராளமான இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாமே இந்த காரியங்களை தான் செய்யறாங்க. இஸ்லாமிய இயக்கங்களில் ஒரு பெருவாரியான இயக்கங்கள் இந்த தவறுகளை செய்கிறார்கள். விஷயம் என்னவென்றால், இது நபிசுல்லாஹம் அவர்களுக்கும் அந்த இறைவசனையின் 53 தொடர்பான திருவசனம், அஹாவுடைய இறைவசனையின் 53 தொடர்பான திருவசனம் நபிசுல்லாஹம் அவர்களுக்கும் பிரத்யேகமானது, நபிசுல்லாஹம் அவர்கள் மனைவிக்கும் உரித்தானது, இன்னும் ஏனைய விசுவாசியான பெண்களுக்கும் உரித்தானது. அதே போல ஒரு திருவசனமாக, நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் தங்கியிருங்கள், அறியாமை காலத்தில் உள்ள பெண்கள் கவர்ச்சி வெளியே திரிவது போல தெரியாதவர்கள் என்ற செய்தி அனைவருக்கும் உரித்தானது. வெளியே திரிவது என்பது, வெளியே மகனுடைய துணை இல்லாமல் ஒரு பெண் வெளியே செல்வது என்பது அது தவறுஜது, அது இஸ்லாமுக்கு எதிரான ஒரு காரியம். கல்விக்காகவோ அல்லது வேறு நோக்கங்களுக்காகவோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் எந்த காரணங்களுக்காகவும் அவ்வாறு திரிவதற்கு இஸ்லாமில் எந்த அனுமதியும் கிடையாது. யுத்தம் தொடர்பான செய்திகளில், ஜிஹாத் தொடர்பான செய்திகளில் சோழர்கள் பேசினால் இன்ஷால்லா அது தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக தொடர்பாக பேசுவோம். அது தொடர்பாக நம்முடைய மறுப்புறையும் இன்ஷால்லா இருக்கிறது. விஷயம் என்னவென்றால், இது அதே போல இந்த இன்னொரு விஷயம் தொடர்பான செய்தியை பொறுத்தமட்டில், நபிசல்லாசனுடைய மனைவிமார்கள் ஏனைய பெண்கள் முகத்தை மூடினார்கள் என்பதற்கான சான்றுகளை அவர்கள் கேட்டார்கள். நாம் சான்றுகள் ஏற்கனவே சொன்னோம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு முகத்தை மூடியிருக்காங்க. அந்த முடி ஹிஜாபுடைய சட்டம் வந்த பிறகு முகத்தை மூடியிருக்காங்க. இப்ப ஹம்மர்த்து வஜிஹி பி ஜில்பாபிங்கிற வார்த்தை அங்கே இருக்காங்க, ஹிஜாபுங்கிற வார்த்தையில் அதை கவனிக்கணும். சோர்கள் ஹிஜாப் என்பது நபிசல்லாஸ் மனைவிக்கான உரித்தான தனி செய்தி, ஹிஜாப் என்ற வார்த்தை அவர்களுக்கு பயன்படுத்தப்படாது. இன்னும் வந்து ஹிஜாப் என்ற வார்த்தை வந்து அவர்களுக்கு மன்னிக்கணும், அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமானது. ஹிமார், ஜில்பாப், அவங்க சொல்லாத சத்ரு போன்ற வார்த்தைகள் மட்டுமே ஏனைய பெண்களுக்கு உரித்தானது என்ற வார்த்தைக்கு எதிரான செய்தி அதுதான். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, அஹஜுபுங்கிற வார்த்தை அவங்க ஒருபோதும் சொல்லல. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய முகத்தை நான் ஜில்பாபை கொண்டு மூடிக்கொண்டேன். ஹம்ர், ஹிமார், ஹம்ர் என்ற வார்த்தை தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே ஹம்ரு தொடர்பான காரியம், ஹிமார் தொடர்பான காரியம், மன்னிக்கணும், ஹிமார் தொடர்பான காரியம், அது நபிசல்லாஸின் மனைவிமாருக்கும் உரித்தானது, ஏனைய பெண்களுக்கும் உரித்தானது. ஏனைய பெண்கள் எவ்வாறு முகத்தை மூட வேண்டுமோ அதுபோல நபிசல்லாஸின் மனைவிமார்களும் மூடியாக வேண்டும். நபிசல்லாஸின் மனைவிமார்கள் வீடுகளில் எவ்வாறு திரைச்சியலை தொங்கவிட்டுக் கொள்கிறார்களோ, எந்த விஷயத்தையும் ஆண்களிடம் நேரடியாக கான்டாக்ட் பண்ணாமல்
மறைவாக இருந்து எதையும் செய்கிறார்களோ, மறைவாக இருந்து மன்னிக்கணும், மறைவான விஷயங்களை கொண்டு அவர்கள் பேசுகிறார்களோ, அதுவாறு இணை பெண்களும் பேசியாக வேண்டும். ஒரு பெண் ஒரு ஆண் முன்னால் வந்து நிற்பதற்கு, முகத்தை காட்டிக்கொண்டு நிற்பதற்கு இஸ்லாமில் எந்த விதமான அனுமதியும் கிடையாது. அது ஒரு ஜெஹாலா, ஒரு அறியாமை என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதுக்கு மாற்று, இப்போ இந்த செய்திக்கு மாற்றுக்கிறதாக உள்ள சோழர்கள் என்ன செய்யணும், தாம் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகளில் திரும்ப திரும்ப அவங்க சொன்னாங்க, முகத்தின் முகம் தொடர்பாக நாங்கள் ஏராளமான சான்று வைக்கிறோம், ஏராளமான சான்று வைக்கிறோம். முகம் என்ற வார்த்தை இதுவரைக்கும் அவர்களால் இந்த வார்த்தையும் ஒருபோதும் வைக்க கிடையாது. ஒரு விஷயம் தொடர்பாக ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை கொண்டு ஒரு மற்றொரு வார்த்தை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். சஹா நம்ம சோழர்கள் அவங்க சைபுத்தின் அவங்க இந்த விஷயத்தை சொன்னாங்க, சஹாபாக்கள் விஷயத்தில் ஒரு தெளிந்த ஒரு நிலைப்பாடு வேண்டும். சோழர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். சோழர்கள் சொன்னாங்க, நபி தோழியர் நபிசல்லாசம் அவர்கள் காலத்தில் எவ்வாறு இருந்தார்களோ அவ்வாறு இருக்க வேண்டும். அது என்ன நிலைப்பாடு? அது நபிசல்லாசனுடைய காலத்தில் நபி தோழிகள் எவ்வாறு இருந்தார்கள், நபி தோழிகள் யார், சஹாபாக்கள். அவர் சஹாபாக்களை பின்பற்றுந்த நிலைப்பாடு தான் அது, வேறணும் கிடையாது. நபிசல்லாசம் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் ஒரு சொன்ன ஒரு காரியம் சொன்னால் அது சஹாபாக்களை பின்பற்றுவதாக ஆகிவிடும். சஹாபாக்கள் நபிசல்லாசம் வாழும் காலத்தில் சஹாபாக்களை பின்பற்றுவது, சஹாபாக்களை ஆதாரமாக கொள்வது என்றால் நபிசல்லாசம் வாழும் காலத்திலும் ஆதாரமாக கொண்டாக வேண்டும், பின்னரும் ஆதாரமாக கொண்டாக வேண்டும். மறுப்பதாக இருந்தால் முன்னரும் அவர்கள் மறுத்தாக வேண்டும், பின்னரும் அவர்களை மறுத்தாக வேண்டும். சம்பந்தப்பட்ட நிகழ்வில் நபிசல்லாசம் அவர்கள் தொடர்பான விஷயம் நேரடியாக இருந்தால் அது செய்தி தனித்தனி. மற்றபடி வந்து நபிசல்லாசனுடைய காலத்தில் நாம் இந்த விஷயம் தொடர்பாக செய்தியில் உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்காக நேரடியாக நபிசல்லாசம் அவர்கள் காலத்திற்கு சென்று விட வேண்டும், சரி ஓகே, அப்பொழுது என்ன நிகழ்வில் இருந்ததோ அதை பின்பற்ற வேண்டும். அது என்னங்கிறது, அது சஹாபாக்களுடைய நடைமுறையா. எனவே சஹாபாக்களுடைய நடைமுறைக்கு இஸ்லாமிய அதிகாரப்பூர்வமான அந்தஸ்து இருக்கிற என்பதை சம்பந்தப்பட்ட சகோதரர்களுக்கும் இந்த செய்தியை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு பாராட்டத்துக்கு ஒரு நிலைப்பாடு, நிச்சயமாக இந்த நிலைப்பாடு, இந்த ஒரு மாற்றத்தை நாம் வரவேற்கிறோம். இன்ஷால்லா இந்த நிலை மென்மேலும் வளரும் என்றும், இதை பல்வேறு சகாபாக்களுடைய நிலைப்பாடுகளை தொடர்ந்து அவர்கள் வந்து மதிப்பார்கள் என்றும், அதை ஆதாரமாக கொள்வார்கள். இத்தகைய மனமாற்றத்தை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம். அதை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டோம். நம்ம சௌர சொன்ன விஷயத்தை நான் கருத்து வாபஸ் வாங்கிக்கிறேன். அவங்க வந்து அந்த வார்த்தையை சொல்லும் போது கடுமையான வார்த்தையெல்லாம் சொன்னாங்க, நீங்க சகாபாக்கள் ஏத்துக்கிறதே கிடையாது, அதை பற்றி நான் பேசக்கூடாது அப்படின்னாங்க. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், நீங்க அதை ஏத்துக்குங்க, ஆதாரமா எடுத்துங்க, நாங்கள் வரவேற்கிறோம். இத்தகைய ஒரு மாற்றம் நல்ல ஒரு விஷயம்தான். நாங்கள் உங்களை இந்த விஷயத்தில் இத்தகைய இதுதான் கருத்து வேறுபாடு. குரான் சொன்ன கொள்கையில் நாங்களும் பல 20 வருஷம் வரை இருந்திருக்கோம். இது அண்மை காலமாக தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்கு. எனவே இந்த பழையிலேயே நீங்கள் திரும்பினால் அதை விட எங்களுக்கு சந்தோஷம், வேற எதுவும் ஒரு போதும் கிடையாது. அத்தகைய ஒரு நிலை அல்லா அளிப்பானாக என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அல்லாஹ் போதுமான ஹதீஸ் தொடர்பான செய்தி நம்ம சொல்லி இருந்து, நம்ம அசல்ல வந்து பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம், அது என் சிஸ்டம் தான், பழைய கால சிஸ்டம். நம்ம சிஸ்டம்ல வந்து உபயோகப்படுத்துறது நாங்கள் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது, பெரிய டேலண்ட்லாம் கிடையாது, அவ்வளோலாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதனால எங்களுக்கு டக்குனு ஒரு என்ன ஹதீஸ்னு எடுக்க முடியல. என் கூட உள்ள தோழர்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிஸ்டம் பற்றி ஒன்றுமே தெரியாது. சிஸ்டம்ல ஹதீஸ் தேடுறது வந்து பெரிய சிரமமாக இருக்குது. என்னுடைய சிஸ்டம் வந்து இங்கே கொண்டு வச்சுன்னு தெரியல, ரிப்பேராக போச்சு. அதில் தான் நிறைய செய்திகள்லாம் வச்சுருந்தோம், ஹதீஸ் தொடர்பான விஷயங்கள் எடுக்க முடியாமல் சிரமப்பட்டு இருக்கோம். இன்ஷால்லா கொஞ்சம் உள்ள முயற்சி பண்ணுவோம், சவரல் இதை விஷயத்தை புரிஞ்சுவாங்கன்னு நினைக்கிறோம். மற்றபடி இன்ஷால்லா தொடர்ந்து நாங்கள் முயற்சி பண்றோம் ஹதீஸினுடைய ஆதாரங்கள் தொடர்பான செய்திகளுக்கெல்லாம். இல்லைன்னா கூட எழுத்துப்பூர்வமாக இன்ஷால்லா நாங்கள் ஆவணப்ப அந்த செய்திகளை கொடுப்போம். அதனால வந்து அங்க சொல்லக்கூடிய செய்தி வந்து சத்தியம் செய்தியா இல்லாத, எங்கள்ட்ட உள்ள குறைபாடுகள், மனித குறைபாடுகள் எல்லாம் வந்து நாங்க சொல்லக்கூடிய செய்தி சத்தியமான செய்தி இல்லைங்கிறது அணுகுமுறை ஆகாது. அன்புக்குரிய சோழர்களே, அதாவது என்னன்னா, விவாதம் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதாவது நம்ம வைத்த வாதங்களுக்கு பதில் சொல்ல காணாம், இந்த மாதிரி வந்து சஃபாவுல் அத்தைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லி சொன்னாரு. அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியும் நானும் இப்படி இருப்போம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை காட்டினீங்க. அது வந்து முரசலான செய்தி. இன்னும் சொல்ல போனா அதுக்கு பில்டப் வேற. இந்த மாதிரி வந்து இது வந்து பல பலவீனமான செய்தி இருக்கு, நான் அதை சொல்லவில்லை. நான் ஆதாரப்பூர்வமான செய்தியை தான் சொல்லுகிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? அது பலவீனமான செய்திங்க, கதாதா அறிவிக்கக்கூடிய செய்தியா இருக்கு. கதாதா எந்த சஹாபிட்ட கேட்டாருன்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்கிறோம். கேட்ட கேள்விக்கு உருப்படியா பதில காணா, நம்ம சொல்லாத வார்த்தையில நீங்கள் அவதூறு சொல்லிவிட்டீர்கள். ஒன்னா ஒளிச்சேர அதிசயம் நம்ம சொல்லவே இல்லை இன்னும். நம்ம அதாவது என்னன்னா, சொன்னது எல்லாம் சொல்லாத மாதிரி தெரியுது, சொல்லாத எல்லாம் சொன்ன மாதிரி தெரியுது. எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்துக்கிறீங்க. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுங்க. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாத ஒரு செய்தியை சொன்னதை அடிச்சு சொன்னீங்களா இல்லையா? அதுக்கு நம்ம கேள்வி கேட்டோம்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. அதெல்லாம் நாங்க வைக்காத வார்த்தை பதில் சொல்லிருக்கீங்க, அது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா, பிலால் கருப்புன்றதை கண்டுபிடிக்கலையா? அப்ப அவங்க இதா போட்டிருந்தாங்களா? அப்ப
அவங்க ஹிஜாப் போட்டிருந்து கருப்புன்னு கண்டுபிடிச்சாங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு பெண்மணி, கருப்பு நிற பெண்மணி வந்து கூட்டி பெருக்கிற பெண்மணி மூத்தா போனாங்கன்னு ஒரு செய்தியை சொன்னா, அது வந்து உள்ளூர் வாசி என்ன தெரிஞ்சுதான் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்கிறோம். ஸ்கேன் பண்ணியா பார்த்தாரு? தன்னால பார்த்தானே தெரிஞ்சுக்கிட்டாரு. அதைத்தானே கேள்வியா கேட்கிறோம். அது எல்லாருக்கும் தெரியும். தெரியுன்றதான் நாங்களும் வாழ வைக்கிறோம். அதை ஒத்துக்கிட்டுதான் நீங்க சொல்றீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, சஹாபாக்களுடைய நிலைப்பாடை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வர்றாங்க, நெருங்கி வர்றாங்க. என்ன நெருங்கி வர்றாங்க? தெளிவா நம்ம சொல்லிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கீகாரத்தின் அடிப்படையில் செஞ்சா அது சஹாபி செஞ்சதா வருமா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் வருமா? இந்த அடிப்படை கூட தெரியாம எப்படி வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? அடிப்படையான விஷயமே தெரியலன்னா அப்புறம் உங்களுக்கு ஆணவர்கள் இருந்து பாடுபடுத்த வேண்டியது இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில ஒரு சஹாபி செய்து அதை நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிப்பார்களே, ஆனால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதா இல்ல சஹாபி செஞ்சதா? அப்ப சஹாபி செய்ததை சொல்லிவிட்டு நல்ல வேலைக்கு அபூபக்கர் அறிவிக்கிறார், உமர் அறிவிக்கிறார், பாத்தீங்களா சஹாபி பேரெல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலைப்பாட்டு நெருங்கி வர்றாங்க பாத்தீங்களான்னு சொல்லாம விட்டீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த செய்தி, அவர்களுடைய அழகு உண்மை எவ்வளவு கவர்ந்தாலும் சரியே, நீ அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணக்கூடாது, இதோட உனக்கு லிமிட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்னு ஒரு செய்தியை சொல்றோம். ஒரு வசனத்தை வாசி காண்பிக்கிறோம். அது வந்து இந்த மோசடி செய்வது தராதுன்னு சொல்லி சொல்றீங்க. மோசடி செய்யற செயல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க, நாங்க அதை சொல்லல. மோசடி தகாதுன்னு சொன்னா மோசடின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதுதான் நாங்க கேட்கிறோம். அவர்களுடைய அழகு கவர்ந்தாலும் நீ கல்யாணம் பண்ணாங்கன்னா அப்ப அவர்களுடைய அழகு தவறுமா இல்லையா? தவறுற விதமா நடக்கிறதுன்னு முகத்தை காட்டிட்டு போறதானு கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கு உண்டான சிறப்பு சட்டம்னு சொல்லி வரிசை அடிக்கிறோம். எத்தனை ஹதீஸ் அடுக்கணும்? இந்த ஹதீஸ்ல நீங்க பதில் சொன்னீங்களா? மனைவிமார்களுக்கு ஹிஜாப் போட்டாங்கன்ற செய்தி, அதே மாதிரி புகாரில உமர் ரலியல்லாஹு வந்து மனைவிமார்களுக்கு தான் தனியா கோரிக்கை வைக்கிறாங்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாப் அவசியம் சொல்லி அது சம்பந்தமாக தான் வசனம் இறங்கி அருளப்பட்டது. நான் வந்து சொன்ன விஷயத்துல அல்லாஹ் நான் வைத்த கோரிக்கைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் வசனத்தை இறங்கினான்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்ற செய்தியை சொன்னோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு தான் இந்த கட்டளைன்றதுக்கு அவ்வளவு ஆதாரங்களை சொல்லி இருக்கிறோம். அதெல்லாம் இல்ல இல்ல, அதை நீங்க வந்து அதெல்லாம் நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு மொட்டையா சொன்னீங்கன்னா ஆதாரத்தோடு நிறுவீங்க. அதாவது வந்து முகத்தை மூடுறதுக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை காட்டுவீங்கன்னு பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு மூஞ்சியை பத்தினாங்கன்னு ஒரே ஒரு செய்தியை காட்டியிருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. முதலமர்வு காலி. அப்போ வந்து இதுதான் உங்களுடைய நிலைமையா இருக்கின்றது. இப்ப சொல்லுங்க.